அது நினைக்கிறாமா? நினைக்கவே கூடாது. ஆனா அவர் பார்க்கணும்னா அவர் தான் கொடுக்கணும், யாரும் கொடுக்க கூடாது என்று திருமதி ஆழ்வார் பார்த்தீங்கன்னா அதற்காக பாடியிருக்கிறார். நூறு பாசுரங்கள் ஆறாவது பாடியிருக்காருன்னா திருநறையூர் நம்பிக்கும் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானுக்கும் ஏன் வாழ்க்கை பேருக்கும் நூறு பாசம் அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் சமாசயனம் பண்ணின ஆச்சாரியன், மற்றொருத்தர் அர்த்தோபன்யாசம் பண்ணின ஆச்சாரியன். திருமந்திரார்த்தம் முழுவதுமாக திருக்கண்ணபுரம் சௌரி பெருமானிடத்திலே அற்புதமாக கட்டறிஞர் திருமங்கை ஆழ்வார். அதற்கு பிறகு திருக்கண்ணபுரத்தன் பெருமான் திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும்படியான விஷயம் பரீட்சை வைக்கிறார். திருமந்திரார்த்தத்தை சொல்லும் என்று தெரிவிக்கிற போது திருமந்திரார்த்தம் சொல்றார், மற்றமோர் தெய்வம் கிடையவே கிடையாது, வேற ஒரு தெய்வமே கிடையாது இருக்குன்னு சொல்றாளே. வேதமே எத்தனையோ தேவதைகளை சொல்லியிருக்கு அப்படின்னா இருக்குன்னு சொல்றவாளோட என்ன சம்பந்தம் கிடையாது? மற்றமோர் தெய்வம் உலகன் இருப்பாரோடு ஒற்றுகிறேன். என்னுடைய திருவெட்டெழுத்தை கற்றுக்கொண்டு நீர் என்ன ஆகி கற்கிறார் திருக்கண்ணபுரத்து பெருமாள் சௌரி பெருமாய். அப்ப தெரிவிக்கிறார், புத்ததும் உன் அடியார் கடிமை. நான் என்ன தெரியுமா, நின் திருவெட்டெழுத்தும் கற்றுனான், மற்ற எல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கற்றுனான் கண்ணபுரத்துறை அம்மானே. இந்த திருவெட்டெழுத்து அட்டாட்சரமாக அது பேசாத விஷயமே கிடையாது. இளலோகாச்சாரியர் முகற்றுப்படியிலே அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் இதற்குள்ளே உண்டு கேட்டார். உடனே கேள்வி கேட்டார் ஒருத்தர், எட்டு எழுத்துக்களுக்குள்ளே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறே, இதுலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா, இதுல மேத்தமெட்டிக்ஸ் இருக்கா, இதுல மெடிக்கல் சயின்ஸ் இருக்கா, இதுல பிசிக்ஸ் இருக்கா, இதுல மேனேஜரியல் தியரிஸ் இருக்கா அப்படின்னு, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டார். அதுக்கு சமாதானம் காட்டுகிறார் மனவாளவாமிகள் தமது வியாக்கியானத்துல ஆச்சரியமான அர்த்தத்தை காட்டுகிறார். ஆத்மோ ஜீவனத்துக்கு உடலாக அறிய வேண்டும் அர்த்தம், இந்த அறிய வேண்டும் அர்த்தம்னா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்கள். எதுக்கு தெரிஞ்சுக்கிறதுனா சரீர ஜீவனத்துக்காக தெரிஞ்சுக்கிறது இல்ல, ஆத்மாவுடைய உஜீவனத்துக்காக தெரிந்து கொள்ளும்படியான அர்த்தம் எல்லாம் இதற்குள்ளே உண்டு. அதைத்தான் மற்ற எல்லாம் பேசிடும் காட்டினார், மற்றெல்லாம் பேசிடும்னு காட்டினார். அதே அர்த்தம் தான் காட்டப்படக்கூடிய ஆச்சரியமான விஷயம். ரிச்சோயஜோகம்சி சாமானி ததைவ அதர்வனானிச்சா சர்வ மட்டாட்சராந்தஸ்தம். ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வண வேதம் என்ன, அனைத்தும் திருவட்டாட்சர மகாமந்திரத்திலே இருக்கு. அப்ப எல்லா அர்த்தத்தையும் மற்றெல்லாம் பேசிடும். நான் எதை கத்துனேன்னு தெரியுமா, நான் என்னானே தெரியுமா, உன் அடியாருக்கு அடிமையானே அப்படின்னு காட்டினார் திருக்கண்ணபுரத்தின் பெருமான். எதிரிலே சென்று உன்னுடைய திருவெட்டெழுத்தை உன்னிடமிருந்து நான் கற்றுக்கொண்டு உனக்கடிமையானே இதைத்தானே சொல்லணும். அனன்யார சேகத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம், இந்த மூணும் தான சுரூபமா காட்டியிருக்கு. அப்படி இருக்கிற போது திருவெட்டாட்சர மகாமந்திரத்தை நான் கற்றதுனாலே தேவரையுடைய அடியவர்களுக்கு அடியவனானே என்று சொல்றாரே திருக்கண்ணபுரத்தின் பெருமான், என்ன வருத்தப்பட்டுப்பார் அப்படின்னு தான் வருத்தப்பட்டார் நஞ்சியர். திருக்கண்ணபுரத்தின் பெருமானுடைய திருவுள்ளம் என்ன பாடுபட்டு இருக்கும் அப்படின்னா, சுவாமி திருக்கண்ணபுரத்தின் பெருமான் திருவுள்ளம் பாடுபட்டு வருகிறீர்கள் தெரியல, நீ என்னத்துக்காக இப்படி பாடுபடுறீர், திருக்கண்ணபுரத்தின் பெருமானுடைய திருவுள்ளம் பாடுபடலை எப்படி இருந்திருக்கும், அல்லிக்க மலக்கண்ணன் ஆகி இருந்திருப்பார். அர்த்தகற்பிதமான திருவாக்கு அழ்வார். எனக்கு அடையத்தக்கவர்கள் பாகவதோத்தவர்கள், பாகவதோத்தவர்கள்னு பத்து பாசுரங்கள் பாடுகிறார். நெடுமாற்கழிவு செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாத்த நீக்கதிகள் ஒத்தம் தவிர்த்து சதிவு நினைந்தால் கொடுமாடனையே அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமாறுபதென்னோ என் மூவலுக்கு பெறுகிறேன். அவன் அடியார் அடியே கூட வேண்டும், பாகவதர்களோடு சமாதமும் ஏற்பட வேண்டும், அதை விட மற்றொன்று வேண்டான் அப்படின்னு காட்டின. இத சொல்லச்சே கொடுமாவினையே நான் பாவின்னு சொல்றேன், பாகவதாரோட சேர்ந்திருக்கிறேன்னு சொல்றவர் நான் பாவின்னு சொல்றோம், நான் புண்ணியசாலி என்ன பாக்கியம் பண்ணினேன்னு சொல்றோம், நான் பாவின்னு சொல்றாரே அதுக்கு என்ன அர்த்தம்னா கொடுமாவினையே நான் புண்ணியசாலின்னு அர்த்தம்.
பாக்கின்ற சப்தத்துக்கு பாக்கின்னே அர்த்தம் கிடையாது. ஒரு கச்சேரிக்கு போறோம், கச்சேரி பாடுற ரொம்ப நல்லா பாடியிருக்க, அதை கேட்டுட்டு வெளியில வரும், இன்னைக்கு பாகவதர் கொண்டுட்டான்றோம். யார கொண்ட அரை பகுதி நன்னா பாடி நாட்டம் அவரா பயங்கர பாடுவான். பிரியங்கரமா இருக்கிற பாடு பயங்கரம் ஏன் சொல்லணும்னாக்கா, அது பயங்கரம்னு சொன்னாலும் பிரியங்கரம்னா கொடுமாங்கினியம்னு சொன்னாலும் புண்ணியசாலி பாகவதாரோடு நான் சேர்ந்திருக்கிறேன். இப்படி பத்து பாசுரங்கள் பாடினார். பாடின உடனே ஒருவேளை எம்பெருமான் கோச்சுட்டானோ, எம்பெருமானை பிராப்தியமாக திருமந்திரம் சொல்லி இருக்கிற போது, எம்பெருமானை அடையத்தக்கவனால் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிற போது, அவனுடைய அடியவர்கள் அடையத்தக்கவர்கள் இப்படி நாம பத்து பாட்டு பாடிட்டோமே, அப்ப எம்பெருமான் கோச்சுட்டானோ அப்படின்னு நிமிந்து பார்த்தாரா எம்பெருமானுடைய திருவ மண்டலத்தை. அதுக்கு முன்னால வரைக்கும் பெருமாளுடைய திருவ மண்டலம் கமலக்கண்ணாக இருந்தது, ஆனால் அப்பொழுது அல்லி கமலக்கண்ணாக ஆயிற்று. அதத்தான் கடைசி பாசுரத்துல அவர் தாம் பதிவு பண்ணி வைத்திருக்கிறார், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார். நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்தார், அல்லி கமல கண்ணனை அந்தங்கருகூர் ஜடகோபன் சொல்லப்பட்டார். ஆழ்வார் அல்லி கமல கண்ணனை சொன்னார், வஸ்துதா திருமலையே சொல்லது சொன்னதெல்லாம் பாகவதாரை, ஆனாலும் கூட அல்லி கமலக்கண்ணனை சொன்னேன்னு சொல்லிட்டார். அப்போ தன்னை பாடுகிற போது எம்பெருமான் கமலக்கண்ணனாக இருக்கிறார், பாகவதர்களை பாடுகிற போது அவர் அல்லி கமலக்கண்ணனாக அமைந்திருக்கிறார். புத்ததும் உன் அடியார் கடிமை அப்படின்னு சொன்னதும் அவனுடைய திருக்கண்கள் பாரமாக விரிந்திருக்கும். இதைத்தான் காட்டி கொடுத்தார் தவறான நம்பிள்ளை அந்த கோட்கிறது. அப்போ இந்த திருமந்திரத்துக்கு அர்த்தமாக ஓரிடத்திலையும் பாகவத வைபவம் சொல்லாதிருக்கிற போது பாகவதர்களுக்கு நான் அடிமை என்று அவர் காட்டினபடியாலே பாகவத சேஷத்துவம் காட்டப்பட்டிருக்கிறது. அது எந்த இடத்துல ஓம்காரமான பிரணவத்துல சொல்லலாமா, இது அகாரத்திலே என்று சொல்லுவார்கள், உக்காரத்திலே மகாரத்திலே எங்கன்னாலும் சொல்லலாம், ஆனால் நமசப்தத்திலே சொல்ல வேண்டும். விளலோகாச்சாரியை காட்டுறார் நமகான்ற இடத்துலதான் பாகவத சேஷத்துவத்தை சொல்ல வேண்டும். ஏன்னா ஓங்காரத்திலே நம்முடைய ஞானம் தெளிவு பெறவில்லை, நமசப்தத்துலதான் ஞானம் தெளிவு பெறுகிறது. ஓங்காரத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டால் அது அரகர ஞானம், நமசப்தத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டால்தான் அது தெளிந்த ஞானம். புதுசா சொல்றேன், எல்லாரும் ஓங்காரம் ஓங்காரம் ஓங்கார பிரபோ வேதா அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரபா வேதா வேதமெல்லாம் ஓங்காரத்திலிருந்து வந்ததுன்னு காட்டுகிறார்கள், நீ இப்படி சொல்வீரே அப்படின்னு கேட்கலாம். அங்கதான் ஆச்சரியமான விஷயம் அமைந்திருக்கிறது. ஞான சதுர்த்திகளின் மேலேயிலே ஆனந்த சக்திகளுக்கு உதயம், அப்படிப்பட்ட வாக்கியத்துல பல அர்த்தங்களை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அது அனுகுணமாக பார்க்கிற போது பிரணவத்தாலே சொல்லப்படும்படியான அர்த்தம், ஓங்காரத்தாலே சொல்லப்படும்படியான அர்த்தம், இந்த ஆத்மா பகவானுக்கு சேர்க்கப்பட்டவன் அடிமைன்னு காட்டுறது. இப்ப அடிமைன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடிமைன்னு சொன்னால் ஒரு எஜமான் இருக்கிறார், அவனுக்கு சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்கிற வேலைக்காரன் அடிமை. ஒரு எஜமான் இருக்கிறார், அவனுக்கு நாலு மாடு இருக்கு, அது அடிமை. இப்போ இந்த மாதிரி சேஷசேட்டி பாவத்தை முதல்ல நினைச்சு பாருங்க. இப்ப இந்த சேஷசேட்டி பாவத்துல என்ன ஆனதுன்னா, இந்த அடிமைக்கு பசி எடுத்ததே ஆனால் எஜமானன் தான் ஊட்ட மாட்டான், இந்த அடிமை தான் தான் சாப்பிடணும். பசுவுக்கு பசித்ததே ஆனால் அதுதான் புல்லுமேனமையுடைய எஜமானன் கொண்டு வாயில புல்ல கொடுக்க மாட்டான், அது வயிறு நிரம்ப செய்ய மாட்டான். அது அடிமைன்னா அது செய்யற காரியத்தை வாங்கி கொள்ளுவானே ஒழிய அதனுடைய வெல்ஃபேரை முழுக்க எஜமானன் பார்க்க மாட்டான். லோகத்துல இப்படிதான் ஆண்டாம் அடிமையே இருக்கு. ஒரு ராஜா பிரஜைன்னு அர்த்தம், பிரஜைகளை ராஜா ரட்சிக்கிறான், ரட்சிக்கிறான்னாக்கா அவனுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் இதை வாங்கிக்கும். எவ்வளவுதான் கொடுப்பானே ஒழிய இவன் தான் குதிக்கணும், இவன் தானே தன்னுடைய உடம்பை பார்த்துக் கொள்ளணும், இவன் சரீரத்துக்கு ஆணி வந்ததே ஆனால் அதை இவன் தானே தீர்த்துக்கணும். அப்ப அடிமைன்னு சொன்னால் என்ன, நான் தான் காப்பாத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது. ஆனா நமசப்தத்துல அடிமை மாத்திரம் அல்ல,
உடைமையும் கூட. உடைமைனா உங்களுடைய சொத்து. அப்ப சொத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சுவாமியினுடையது. அதனாலே என்னை ரட்சித்துக் கொள்வதற்கு எனக்கு சர்வார்ப்பனா அதிகாரம் இல்லை. இதை காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கிறது நமசப்தம். அப்போ நம்மிடத்துல நம்ம நாமே காப்பாற்றிக்கலாம் என்னும்படிதானே அந்த கந்தல் நிறைய நம்ம மேல சுத்தி வச்சிருக்கு. அந்த கந்தல் எப்பொழுது கழிகிறது என்றால் நமசப்தார்த்த ஞானம் வந்தால்தான் கழிகிறது. அப்ப அந்த நமசப்தார்த்த ஞானம் வந்ததான் நம்ம தெளிவா இருந்தோ, அப்ப ஆத்மா ரொம்ப சுத்தமா இருந்தோ, அழுக்கெல்லாம் நீங்கிடுவதையோ, அழுக்கு நீங்கின வருத்துவத்தான், அசுத்தி நீங்கின வருத்துவத்தான் பாகவதாலை சமர்ப்பிக்கணும். அழுக்கோடு பாகவதாலை சமர்ப்பிக்க முடியுமா? கூடவே கூடாது. என்ன சுத்தமா சமர்ப்பிக்க வேண்டாமா? அதனால பிரணவத்தில் இருக்கிற போது பாகவத சேகரத்துவம் இல்லை, நமசப்தத்திலே பாகவத சேகரத்துவம் அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் அற்புதமாக தாங்கள் காட்டி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாகவதாளுக்கு என்ன வைபவம்னு சொல்றதுதான் அரிமணிக்கண்ணா என்கிற ஆச்சரியமான பாசுரம். பாகவத பிரபாவம் பேசும்படியான பாசுரம். தெய்வாதீனம் ஜெகத் சர்வம், மந்திராதீனம் து தெய்வதம், தன்மந்திரம் பிராமணாதீனம், பிராமணாமக தேவதம். எனக்கு தேவதைகள் யாரு தெரியுமா? பிராமணர்கள். பிராமணர்கள்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பாகவதோத்தவர்கள். அந்த நல் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூந்துழுவதான். இது மொத்தம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். பிராமணன் யார் தெரியுமா? தர்மசாஸ்திரத்திலே நிலை நின்றிருக்கக்கூடியவன், அறவோர் தர்மவிட்டனாக இருக்கக்கூடியவன், மற்ற எவ்வுயிருக்கும் எந்த சேதனாய் இருந்தாலும் எந்த ஜீவனாய் இருந்தாலும் அவனிடத்திலே தன்னலை கருணை காட்டக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு வெறுக்கத்தக்கவன் யாருமே கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரையுமே அன்போடு பார்க்கணும், ஆசையோடு பார்க்கணும், கருணையோடு பார்க்கணும். நஞ்சியுடைய ஆச்சரியமான திருவாக்கு, நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கே தெரியும். எப்படி தெரியும்? யாராவது துக்கப்பட்டார்களே ஆனால் அப்ப பார்க்கிற பொழுது ஐயோ இரக்கம் ஏற்பட்டதே ஆனால் அவன் ஸ்ரீ வைஷ்ணவன். எல்லாம் பட்டிடுவானுக்கு அவன் சிரமப்படுறான், அது அவனுடைய கர்மம். நாம் என்ன பண்ணி முடியும்? அவனுடைய கர்மாதீனமாக அவன் பட்டு இருக்கான், நாம ஒண்ணும் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லி எல்லாம் பட்டிடுவானுக்கு என்று நினைத்தார்களே ஆனால் அவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இல்லை. அதனால்தான் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டுள்ளதா ஜடகாம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்லக்கூடிய எந்த உயிருக்கும் யாரா இருந்தாலும் யாரையுமே அழிக்கும்படியான நிலை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கிடையாது. பராசரப்பட்ட விஷயமா தெரிவித்திருக்கிறேன். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், வீரசுந்தர பிரம்மராயன் அப்படின்னு ஒரு அதிகாரி, அவன் என்ன பண்ணினான்னா தான் திருவரங்கத்தின் பெருமானுக்கு திருமதில் கட்டுறேன்னு ஆரம்பிச்சு, அந்த திருமதில் கட்டுகிற வழியில பிள்ளை பிள்ளை ஆழ்வான் என்கிற பாகவதோத்தவருடைய புறத்தாழ்வானுடைய சிஷியனுடைய ஒரு திருமாளிகை வந்திருந்தது. அந்த திருமாளிகை இடிச்சு போட போறேன்னு சொல்லி அவர் நேரம் பராசரப்பட்ட இடத்துல போய் அழுந்தார். சுவாமி நீ வீட்டு இடிச்சுவாங்க போதற்கு இதை நீர்தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படி நேர அவர் போனார். அந்த ராஜாவின் இடத்துல பேசினார், வீரசுந்தரம் பிரம்மராய் இடத்துல பேசினார். வா, நீ கட்டுற வீட்டுனால பெருமாளுக்கு அக்கணம் கிடையாது, நீ கட்டுற மதுரினால கிடையாது. இந்த பிள்ளை பிள்ளை ஆழ்வான் போன்ற பாகவதோத்தவர்களுடைய பல்லாண்டு பல்லாண்டு வாழும்படியான மங்களாசாசனத்தினாலே தான் அவர்களுக்கு ஏத்தம் எம்பெருமானுக்கு ரட்சை. இதுவே காரணமாக ரெண்டு பேருக்கும் இடைவெளி அதிகமாச்சு, கேப் அதிகமாச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன சொன்னான்னா, நீ இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு நாடு கடத்திருக்கும். அவர் திருமாவளவன் ஜோலையிலே எழுந்தொழிந்தார், 6 வருஷ காலம் எழுந்தொழிந்தார். அவருடைய திருத்தாயார் அவர் திருவரங்கத்துல இருந்து கொண்டிருந்தார், பட்டர் மாந்தும் திருமாவளவன். அந்த திருத்தாயாருக்கு துக்கம், பட்டர் ஊர்ல இல்லையே, பட்டர் ரங்கநாதன் சேர்க்கலையே, பட்டர் இந்த ஊர்ல காலட்சேபம் தருவதையே, அவர் காலட்சேபத்தை நான் கேட்க முடியலையே அப்படின்னு தினம் 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 புறப்பட்டு. ஒரு நாள் வீரசுந்தர பிரம்மராயன் மறித்தான், அவன் போய் சேர்ந்துட்டான் அப்படிங்கிற செய்தி வந்தது. பட்டருடைய சிஷ்யெல்லாம் ஓடி வர்றார். ஆண்டாள் திருமுன்பூர்,
நமக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. அந்த வீரசுந்தரம் பிரம்மராயன் மறித்து விட்டானா, பட்டர் ஊருக்கு வந்துருவார், நாம எல்லாம் அவரோடு கொடி கழிக்கலாம் அப்படின்னு சிக்கியாள்லாம் சொன்னார். இந்த அம்மா என்ன பண்ணினாருன்னால், நேர பெருமாள் சன்னதியில போய் தலையில முட்டிட்டு முட்டிட்டு அழ ஆரம்பிச்சா. ஓ, அது சிக்கியாளுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. பட்டர்கள் உங்களுக்கு பிடிக்கலையோ, பராசர பட்டர் ஊருக்கு எழுந்துள்ளது உனக்கு பிடிக்கலையோ அப்படின்னு என்னுடைய எண்ணம் உனக்கு புரியாது. எனக்கு வயிறு எவ்வளவு ஏறியதுன்னு உங்களுக்கு தெரியாது. கோரத்தாழ்வாருடைய இடத்திலே ஆசிரயித்தவன் அந்த வீரசுந்தர பிரம்மராயன். குரத்தாழ்வானுடைய சிஷ்யன் அவன். அவன் ஆச்சாரிய புத்திரத்திலே அபச்சாரப்பட்டு விட்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு நிச்சயம் நரகம்தான் எனக்கு தெரியும். ஆனால் இங்கு இருக்கிற நாளிலேயாவது கொஞ்சம் சுகமா அனுபவிச்சுட்டு போட்டுமே நினைச்சேன். அது இல்லாத இப்படி அல்பாயுசுல போய் சேர்ந்து விட்டானே. குரத்தாழ்வும் திருவடிகளிலே ஆசிரியத்த ஒருத்தன் இப்படி துர்கதியாக செல்லுகிறானேன்னு எனக்கு இருக்கிற துக்கம் வைஷ்ணவன் எப்படி இருப்பான் என்றால், எல்லாருக்கும் நன்மை வர வேண்டும். அதனால பிராமணாம தேவதானா இப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எனக்கு தெய்வங்கள். தெய்வாதீனம் ஜெகத் சர்வம், இந்த ஜெகத்து முழுக்கம் பகவானுக்கு அதீனப்பட்டிருக்கிறது. மந்திராதீனம் தெய்வதம், அந்த தெய்வமோ திருமந்திரத்துக்கு மந்திரத்துக்கு வசப்பட்டிருக்கக்கூடியது. தன்மந்திரம் பிராமணாதீனம், அந்த மந்திரமோ பாகவதர்களுக்கு வசப்பட்டு இருக்கக்கூடியது. அந்த பிராமணர்கள் என்னுடைய தெய்வங்கள் அப்படின்னு விஷயம். அப்ப பார்க்கிற பொழுது ஸ்ரீ வைஷ்ணவர்களான பாகவதோத்தமர்கள் அவர்கள் தான் தெய்வம்னு காட்டப்படும். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ளே தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கோபிமார்கள். நேற்றைய தினம் விண்ணப்பம் பண்ண, எத்த அட்டாட்டர் சம்சித்தோ மகாபாகோ மகியதே நகத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக. அந்த ஸ்லோகத்தை என்னுடைய அர்த்தத்தை விண்ணப்பம் பண்ணி. அப்போ அஷ்டாட்சர மகாமந்திரம் சித்தி பெற்ற மகான் கொண்டாடப்படுற இடத்துல இந்த மூணும் இருக்காது. இப்ப அடுத்தது கேள்வி வந்தது, கோபிமார்கள் அஷ்டாட்சர மகாமந்திரம் சித்தி பெற்றவர்களா? எந்த கோபியாவது பார்த்து ஒரு சமாசனம் ஆச்சானாக்க ஆகலன்னா சொல்லுங்க. ஒரு கோபியும் போய் சமாசனம் பண்ணிக்க, அவளுக்கு அஷ்டாட்சர மகாமந்திரம் எப்படி சித்தி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டார்கள். அஷ்டாட்சர மகாமந்திர சித்தி இல்லை, அஷ்டாட்சர மகாமந்திரத்தினுடைய அர்த்த சித்தி. அஷ்டாட்சர மகாமந்திரத்தின் அர்த்தமா இருந்தா சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ணன். கிருஷ்ணன் அவகையில் இருக்கிறான், தெரியாத ஆச்சரியமா வாசம் பாடுறார். பத்து மஞ்சள் பூசி பாவைமாரோடு பாடியில் சித்தியல் சிலை தங்கும் தீமை செய்து தெரியாமே கத்து தூரையுடை வேடர்கானினை கண்ணின் பின் எத்து தென் பிள்ளையை போக்கினேன் இல்லையே பாவமே. இதுல பத்து மஞ்சள் பூசி மாமனிகள் இந்த ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணி, இந்த கோபிகள் எல்லாம் பத்தெட்டு பேரா சேர்ந்து கொண்டு கடைக்கு போகணும்னு, கடையில போய் என்ன வாங்கணும்னா மஞ்சள் வாங்கணும். ஒரு ஒரு கோபியையும் என்ன விளையாள இருப்பாங்க. அதனால இவாளுக்கு மஞ்சள் பத்தர்தா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவா உடம்புல பூசி பார்த்தா தெரியாது. உடனே கண்ணன் அழைப்பார்களா, கண்ணா கடைக்கு போலாம் மாதிரியா? உடனே கண்ணன் வருவார், இது குழந்தை தானே கடைக்கு போறதுனா ஒரு ஆசை தான் நமக்கு, இந்த வயசுலயே ஷாப்பிங் வேடிக்கை பார்க்கறதுன்னா ஒரு போது போல மால்ல போய் சுத்தி பார்த்துட்டு வர மாதிரி. அப்படி இருக்கிற போது குழந்தைகள் பண்ணாங்க, உடனே அங்க மஞ்சள் கொடுப்பாங்க, வாங்குவா சாம்பிள் வாங்க, வாங்கி கொஞ்சம் ஜலத்தை இட்டு கீழே கல்லுல நன்னா தேய்ச்சு கண்ணா கொஞ்சம் குனி பார்க்கலாம் அப்படின்னு கண்ணனை குனிய வச்சு அவன் முதுகுல ஈட்டி பார்க்கலாம் பார்ப்பார்களாம், இது பத்தரை மஞ்சளா இது பத்தாவது மஞ்சளா, இதெல்லாம் முழு காமிச்சுட்டு இருந்த பரபரப்பு. அப்போ அந்த பரபிரம்மத்தை தங்கள் கைக்குள்ள வைத்துக் கொண்டிருந்தார்கள். மந்திர சித்தி என்ன, மந்திரார்த்த சித்தியே பெற்றவர்கள் அந்த கோபிமார்கள். அப்படிப்பட்ட கோபிமார்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பர்ஜன்யன் என்பான் தேவதை வந்தான். என கிருப்பாசுரத்திலே தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து போங்கு வெறும் சென்ன நூல் கயிறுகளா பூங்குவளை போதிலிருந்து மழையை பத்தின பிரஸ்தாவம் வந்தது. உடனே இந்த பர்ஜன்யன் மழைக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய வருண தேவதை அவன் வந்தான். கோபிமார்களே
உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டான். உடனே இந்த கோபிமார்கள் அவனுக்கு கையோலை செய்து கொடுக்கிறார்கள், இன்னதை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு எழுதி கொடுக்கிறார்கள். அதுதான் அழிமணி கண்ணா வாசகம். காட்டக்கூடிய ஆச்சரியமான அர்த்தம், பர்ஜன்யன் என்பவன் யாரு, கோபிமார்கள் யார். பர்ஜன்யன் என்பான் ஒரு தேவதாபிஷேகம், கோபிமார்கள் சாதாரண மனிதர்கள். தேவர்களைங்க தேவர்களைங்க மனுஷாளங்க, இந்த மனுஷாலை தேடிக்கொண்டு தேவர்கள் தாங்கள் என்னைக்காவது ஒருவர்களானா ஒரு நாளும் வரமாட்டார்கள். மனுஷ கந்தமே தேவர்களுக்கு பிடிக்காது. நம்ம கொடுக்குற அகிர்பாகம் உணவாளுக்கு அதை வாங்கிக்கிறதுக்கு வருவார், மேலே நின்று மூக்க பிடிச்சிட்டு கையை நீட்டுவார். இந்த அகிர்பாகத்தை கொடுத்தா வாங்கிப்போம். தேவர்கள் தான் அவ்வளவு நல்லவா, மனுஷால்னா பிடிக்கவே பிடிக்காது. புராணங்களும் ஒரு கதை இருக்கு, ததீஜின்னு ஒரு மகிழ்ச்சி இருந்தார். அந்த மகிழ்ச்சி புண்ணிய பலத்தாலே இந்த லோகம் போன, இந்த லோகம் போன போது இந்திரன் அவரை மதிக்கவே இல்லை, யாருமே வார் கொடுக்கூட, ரொம்ப அவமானப்படுத்தி விட்டார். அங்கிருந்து வந்துட்டார், அவர் திரும்பி வந்துட்டார், போகணும் இந்த லோகம் மாட்டாம். அதற்கு பிறகு தேவலோகத்தை அசுரர்கள் ஆக்கிரமித்தார்கள், திரும்பி திரும்பி தான் மனுவாசுரம். எப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இதான் சண்டை, ஒரு தரம் ரெண்டு தரம் இல்ல பல தரம் சண்டை. அதனால்தான் பல ராஜாக்கள் போய் அந்த தேவர்கள் பட்சபாதியாக இருந்துட்டு நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி பண்ணின போது தேவ குரு பிரகஸ்பதி அவர் சொல்லிட்டார், இந்திரனே இந்த ஆயுதங்களை எல்லாம் கொண்டு நீ ஒரு நாளும் அசுரர்களை ஜெயிக்க முடியாது, நீ ஜெயிக்கணும்னு நினைத்தால் அது வஜ்ராயுதம் போல. வஜ்ராயுதம் எப்படின்னா ஒரு உயர்ந்த மனிதனுடைய முதுகெலும்பை எடுத்து பண்ணவள், யார் கொடுப்பா முதுகெலும்பு, ஒருத்தரும் கொடுக்க மாட்டாளே. அந்த உயர்ந்த மனிதர்னா ததீச்சிய போல புண்ணியசாலி கிடையாது. அப்பதான் அவன் உரைச்சது, ஐயோ வந்த ததீச்சியை நாம் அவமானப்படுத்தி அனுப்பிச்சுமே, எந்த முகத்தோடய அவர்கிட்ட போய் கேட்கறது, இருந்தாலும் வெட்டத விட்டு காட்டான். அவர் என்ன பண்ணார், முதுகெலும்பு தானே எடுத்து பையன், இவர் பிராணம் போனதான் முதுகெலும்பு கொடுக்க முடியும். பிராண தியாகம் பண்ணியவன் மனுஷன், தியாகத்துக்கு உரியவன், தேவர்களுக்கு எல்லாம் தியாகம் கிடையாது. தேவர்களுக்கு எல்லாம் செல்ஃப் என்ஜாய்மெண்ட் தான், அவா தாங்களே அனுபவிச்சுக்கணும் எல்லாத்துக்காக தான் இருக்கு. ஆனா மனுஷர்களுக்கு தான், மனுஷர்களுக்கு தான் தியாகம். அதனால்தான் மனுஷிய லோகத்தில் நிலையாடும் சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக நகர்மனா ந பிரஜையா தனேனா அமிர்தத்துவமாக, இந்த தியாகம் ஒன்றால்தான் அமிர்தத்துவத்தை அடைய முடியும். அப்ப தேவர்களுக்கு மனுஷன்னா பிடிக்கவே பிடிக்காது, ஆனாலும் அவளுதான் நம்ம யாகம் பண்ணணும். இந்திராய சுவாகா இந்திராய தன்னமா, வருணாய சுவாகா வருணாய தன்னமா, ஹோமம் தான் அவளுதான். காரணம் என்னன்னு நம்ம விதிச்சிருக்கு சாஸ்திரத்துல மட்டும்தான், பகவான் அவ பட்சபாதியா இருக்கு, தேவபட்சபாதியாக பகவான் இருக்கிறார். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நிலை அந்த தேவர்கள்லாம், அவ எவ்வளவு வசந்தவர்களாக அமைந்திருக்கக்கூடியவர்கள், அவ கிட்டக்க கூட நாம போக முடியாது, அவன் நம்ம தேடி எப்படி வருவான், இது ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டார். அந்த பஜன் என்கிற தேவத்தை நினைச்சானா, சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், எல்லாரையும் நியமிக்கிறவனாய் இருக்கக்கூடிய பெருமான், பீஷாஸ்மாத் பாதப்பவதே பீஷோதேவி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்சா மிருத்யுர்தாவதி பஞ்சமைத்தி, இது உபனிஷத் வாக்கியம். அந்த பகவானிடத்திலே பரமபுருஷத்தினிடத்திலே இருக்கக்கூடிய பயத்தாலே வாதா பாதகா பவதே, காத்து வீசது பீஷோதேவி சூர்யா, அவனிடத்துல பயந்து கொண்டுதான் சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அக்னி இந்திரன் முதலானவர்களும் கூட பகவானுக்கு பயந்து கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பகவானே கோபிமார்களுடைய புடவத்தில பிடிச்சிட்டு போறான்ற போது இந்த தேவர்கள் கோபிமார்கள் வந்து சேவிக்க மாட்டார்கள், எங்க பாசே அவரை பார்த்து கை கூப்பிட போது நான் கூப்ப மாட்டேன். இந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் மகாராஷ்டிராவில்
அடுத்து உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். இந்த இடத்துல இந்த மாதிரி பகவத் பழக்கம் எல்லாம் நிறைய சொன்னேன். ஆரோகத்துல வந்து கேள்வி கேட்டி, தேவி தேவத்துகள் எல்லாம் நம்மளோட பெரியவாதானே, ஆனா புண்ணியம் பிடிதான் அந்த நிலைக்கு வந்திருக்கா, அவள் எல்லாம் பெரியவர். அப்ப அவள் சேமிச்சா என்ன தவறு அப்படின்னு கேள்விக்கு நேரம் பதில் சொல்ல முடியாது. நம்ம விட பெரியவாளை நம்ம சேவிக்கிறோம், நம்ம தகப்பனார் சேவிக்கிறோம், தமையனார் சேவிக்கிறோம், மாமாவை சேவிக்கிறோம், மாமனார் சேவிக்கிறோம், மாமியார் சேவிக்கிறோம், இவ்வளவு நம்ம பண்றோம். அதே மாதிரி அவ்வாறு பெரியவர்கள் தானே, பெரியவர்கள் சேவித்தால் என்ன தப்பு அப்படின்னு இப்படி ஒரு லாஜிக் கொண்டு வந்தா தப்புன்னே சொல்லவே முடியாது. அவங்க சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சம்பிரதாய விரோதம், சம்பிரதாயத்துக்கு முரண்பட்டது. அவன் முக்கியமாக பரமசிவனார் சேவிக்கிறதுல என்ன தப்பு, அவர் அழிக்கிற கடவுள் அப்படின்னு தானே இருக்கார். அப்படி நான் அவரை பார்த்து கேட்டேன், நீ என்ன பண்றேன்னு கேட்டேன். ஒரு கம்பெனி பேர் சொல்லி அந்த கம்பெனியில ஒரு உத்தியோகமா இருக்கு. உங்க கம்பெனியில யார் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், யார் தி ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவர் அப்படின்னு கேட்டேன். எங்க சேர்மன் ஒருத்தர், அந்த சேர்மனை நான் பார்க்கணும்னா என்ன பண்ணணும், இங்க நேரம் வரணும், வாசல்ல வேட்டி போட்டா இருப்பான் ஃபேக்டரி வாசல்ல, அவரை பார்த்து ஹலோன்னு சொல்லி சேர்மனை பார்க்கணும்னு சொன்னாங்க. அவன் கேட்ட தரத்து கொடுப்பான், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போகணும், அங்க டைம் ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஆபீஸ்ல போய் ரெக்கார்டு ஃபில்அப் பண்ணிட்டு அங்க டைம் ஆபீஸர் கிட்ட பார்க்கணும்னு சொல்லணும். உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட உங்ககிட்ட நேரம் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போகணும், நான் வந்து உங்க சேர்மனை பார்க்கணும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவார்னா, சேர்மனுடைய பிஏ டைரக்ட் பண்ணுவார். உடனே இந்த பிஏ பார்த்து நீங்க வந்து குட் மார்னிங் ஏதாவது சொல்லி நான் சேர்மனை பார்க்கணும்னதும் உங்க காரை வாங்கிட்டு போய் சேர்மன் இடத்துல கொடுப்பார். சேர்மன் அங்கிருந்து போன் பண்ணாரு, ஆனால் அதுக்கப்புறம் நீ கதவு தட்டிட்டு உள்ள போகலாம். இதை சொன்னார், சரி நல்லா சொன்னார். அதே அந்த சேர்மனுடைய பையனோ அந்த சேர்மனுடைய மனைவியோ சேர்மனை பார்க்கறதுக்கு வந்தா என்ன ஆகும் அப்படின்னு, இந்த கேட்கீப்பர் எழுந்திருந்து சலாம் போடுவான், டைம் ஆபீசர் எழுந்திருந்து கையை கூப்புவார், ரிசப்ஷனிஸ்ட் வாங்குவாங்கன்னு அழைப்பார், அந்த பிஏ எழுந்திருந்து போங்கம்மா நீங்க போங்கம்மா அப்படின்னு சொல்லுவார். ஏற்படும். இப்போ நாம் போனா நாம் போய் அவளை வணங்கணும், ஆனால் அந்த சேர்மனுடைய மனைவியோ சேர்மனுடைய பிள்ளையோ வந்தால் இவா வணங்குறா இல்லையா, இந்த மாதிரிதான் மற்றவாளெல்லாம் தேவர்களை வணங்க வேண்டும், ஸ்ரீவைத்தவர்கள் பெருமாளுடைய குழந்தைகள், அதனால அவால தேவதைகள் வணங்குவா அப்படின்னு சொன்னது கன்வின்ஸ் ஆயிட்டார். இதுதான் ஒரு வஸ்துவமான வார்த்தை. நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை ஸ்ரீவைத்தவர்களான நாம் உணர்ந்திருக்கிறோம், அதனால தேவர்கள் நம் பக்கல் இப்படி செய்து கொள்வார்கள். அப்ப தேவதைகள் வந்து வணங்குகிறார்கள்னா இது ஆரிடத்துல இருக்கும்னா உத்தம பாகவதர்களிடத்திலே உண்டு. இவாளைத்தான் பகவான் ரட்சிப்பதாக தான் சங்கல்பம் பண்ணிக்கொண்டு இவர்களுக்காகத்தான் அவதாரம் பண்ணுகிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே. சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் நான் அவ்வப்பொழுது பிறவி எடுக்கிறேன். இது பெருமானுடைய திருவாக்கு. அப்போ இந்த இடத்துல சாதுக்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு கேள்வி வந்தது. பெருமானார் கீதா பாஷ்யத்துல அற்புதமான அர்த்தங்களை வர்ஷித்து காட்டியிருக்கு, மிக ஆச்சரியமான அர்த்தங்கள். சாதவா சாதுக்கள்னா ஆறு, உத்த லட்சண தர்மசீலாக எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட தர்மத்திலே மிகவும் ஆசையோடு நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். சாதுக்களாக இருக்கக்கூடியவர்கள் தர்மசாஸ்திரத்தை ஒரு நாளும் மீறமாட்டார்கள், தர்மசாஸ்திர விருத்தமாக ஒரு காரியமும் செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்கும் என்றால், இந்த அனுஷ்டானத்தால் தங்களுக்கு ஏதாவது பலன் உண்டானா அவளுக்கு கிடையவே கிடையாது, அந்த பலன் அவளுக்கு வேண்டாம். ஆனாலும் கூட
லோக சங்கிரகார்த்தமாக உலகத்தில் இவர்களை பார்த்து மற்றையோர்கள் செய்யாமல் அந்த அனுஷ்டானம் பண்ணாமல் போய்விட்டால் அவளுக்கு விநாசம் ஏற்படுமே என்கிற பயத்தில் இதுதான் லோக சங்கிரகம். இந்த லோக சங்கிரகத்துக்காக சாதுக்களான மகாத்மாக்கள் தாங்கள் அனுஷ்டானத்தை 19 செய்யக்கூடியவர்கள். சாதவகா உக்த லட்சண தர்மசீலாக வைஷ்ணவாக்ரேசராக வைஷ்ணவர்களுக்குள்ளே முதலில் எண்ணத்தக்கவர்கள். அப்படின்னா என்ன? பகவத் பரத்வத்தை உணர்ந்தவர்கள், பகவத் லட்சகத்வத்தை உணர்ந்தவர்கள் பகவான தவிர இன்னொரு தத்துவத்தினிடத்தை ஈடுபட மாட்டார்கள். வைஷ்ணவாக்ரேசரா மத் சமாசிரயணே பிரபுத்தாக என்னிடத்திலே என்னிடத்திலே அறிவணிவதிலே முழுவதுமாக ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். கோபிமார்கள் சொல்ற தங்களை பத்தி சொல்லச்சே, கண்ணா நாங்கள் உன்னை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். கோபிகா ஜீவத்துல அசுல்க தாசிகா தெரியுமா? அசுல்க தாசிகைகள், சுல்கம்னா பரிசம் போடும், பரிசம்னா எதையாவது கொடுத்து ஒரு காரணத்தினாலே தாசியம். அவர் எனக்கு பணம் கொடுக்கிறார், அதனால நான் அவருக்கு அடிமை செய்கிறேன். இவர் என்ற பெத்தவர், அதனால இவருக்கு நான் அடிமை செய்கிறேன். இவர் எனக்கு சொத்து கொடுக்க போறார், அதனால அவருக்கு நான் வந்து பழகை தெரியும். இதெல்லாம் இருக்கோம், இதெல்லாம் சுல்கம். ஆனால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்னா அசுல்க தாசிகா, இதுதான் சகஜ தாசியம். இயல்பான தாசியம் எல்லாருக்கும் இருந்தாலும் கூட அதை உணர்வதில்லை மற்றே. ஆனால் கோபிமார்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆச்சரியமான விஷயம், கோபிமார்களுக்கு இருக்கும்படியான அந்த உணர்வு இருந்தால் ஒரு சாஸ்திரம் வேண்டாம். நாம் என்ன செய்தாலும் அது சாஸ்திர சம்மதமாகவே இருக்கும். சாஸ்திரத்தை மீறி ஒரு காரியம் நாம் செய்ய மாட்டோம். கோபிமார்களுடைய பக்தி இருந்ததே ஆனால் அந்த பக்தி குருட்டு பக்தி. வேதம் தெரிய வேண்டாம், வேதாந்தம் தெரிய வேண்டாம், உபனிஷத் தெரிய வேண்டாம், ஒரு காலக்ஷேபம் பண்ண வேண்டாம். அது இருந்துட்டோம், அது ஆருக்கு இருந்ததுன்னா கோபிமார்களுக்கு இருந்தது, ஆழ்வார்களுக்கு யாருக்கும் இல்லை. அந்த மாதிரி இருந்தவர்கள் சமாசிரியனே பிரவர்த்தா மன் நாம கர்ம சொரூபானா வாங் மனச கோச்சரத்தையா மன் தர்சனே என்ன, என்னுடைய திருநாமம், என்னுடைய செய்திகள், என்னுடைய சொரூபம், இவற்றை நினைக்க 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 இதெல்லாம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாது என்னும்படியான எண்ணத்தை உடையவர்களாக இருக்கவர்கள். அதுக்கு மேலே தர்சனேனா தாரணம் தாரண போட்டாதிக்கம் அலபமானா, என்னை காணாமல் தங்களுடைய ஆத்மா தரித்திருக்க முடியாத தன்மை. காணவாரா என்னே, கண்ணும் வாயும் துவர்ந்து அடியே நான் நன்னா களவந்தால் இறங்கி ஒரு நாள் நீ அந்தோ காணவாரா என்னே, கண்ணும் வாயும் துவர் கங்குலும் பகலும் கண்டு இதறியாக கண்ணனின் கைகளால் இழைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்னே தளரும் எனே தரிக்கே முன்னே விட்டார். தரிக்க முடியாத தன்மை எம்பெருமானை சேவிக்காமல் இருக்கிறது. ஒரு நாள் காணவாராகி பாவி நீ என்று ஒன்று சொல்லாய், பாவி ஏன் காண வந்தேன், நான் புண்ணியம் பண்ணல, கண்ணா நான் பாப்பிட்டதான், ஆனாலும் கூட நீ பாவி அதனால உனக்கு நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நேரம் வந்து சொல்லு. அப்ப பாத்துக்கலாம், நேரம் சொல்லு, பாவி பாவி நீ என்று சொல்லாய், பாவி என் காண வந்தேன் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு மேல க்ஷணமாத்திர காலம் கல்பசஹஸ்ரம் மன்வாகா, அந்த எம்பெருமானை பிரிந்து விழுந்து இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு க்ஷண காலத்தையும் கல்ப கோட்டி காலமாக நினைக்கக்கூடியவர். ஒரு பகல் ஆயிரம் மொழியாலோ யுகாயத்தை பாம பசியதா அப்படின்னு சொல்லும்படியான நிலையாக அமைந்திருக்கிறது தான் ஆழ்வாரை போலே இருக்கக்கூடியவர்கள். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இருக்கிற இடத்துல, அதாவது திருவிசி ஆழ்வார் இருக்கிற இடத்துல பரமசிவனான் தான் வந்து உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாரே. நம்ம சரித்திரத்துல ஆழ்வார்கள் விஷயமா பார்த்துக்கோ,
அதேமாரி கோபிமார்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அந்த வஜ்ரன் என்னும்படியான தேவத்தை தான் வந்து உங்களுக்கு கிஞ்சிக்கழிக்க வேண்டுமே, உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ண வேண்டுமே அப்படின்னு கேட்டிருக்கக்கூடிய நிலை. இந்த பாகவதர்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்கள், இவாளால் செய்ய முடியாதது ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட பகவத் சேஷப்ப ஞான பூர்த்தி இருந்ததே ஆனால் அவர்கள் எந்த மாயமும் பண்ண முடியும். சாதாரணமா இந்த மாய வேலை சித்து வேலை பண்ணினால் அவள் சொசைட்டியில் ஒரு பெருமை, அவள் இருக்கிற இடத்துல பல பேர் வந்து தெய்வம் தெய்வம் இதெல்லாம் ஒன்றும் கட்டமே கிடையாது. இந்த பகவத் சேஷப்ப ஞானம் வந்து விட்டதே ஆனால், அந்த ஞானத்தினுடைய உரைப்பு வந்து விட்டதே ஆனால் எதை வேணாலும் பண்ணலாம், இவர்களாலே செய்ய முடியாது என்று கிடையாது. இப்படிப்பட்ட பாகவதர்கள் இருக்கக்கூடிய பரிசரத்துல அனைத்தும் சித்திக்கும், ஆச்சரியமான காட்டப்பட்டிருக்கு. ஆழ்வார் எம்பெருமான் நினைச்சு 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 வருகி கொண்டிருக்கிறார். ஏன்னா பெருமாள் ஆழ்வார்கள் வந்து சேரல, அவன் விட்டு பிரிஞ்சிருக்குமே விட்டு பிரிஞ்சிருக்குமே துக்கம். உடனே அவருக்கு தோணித்து அவனை நினைவில் வைத்துக் கொண்டால்தான், ஞாபகத்துல பகவான வச்சுட்டால் தான் இந்த இம்சையெல்லாம் இருக்கு. இப்ப பகவான் மறந்துட்டா தேவையே, நம்ம பிழைக்கிறதுக்கு மூணுன்னு சொல்லுவான் சிங்காரத்துல சொல்லும்படியார்கள். பெற்று பிழைத்தால் ஒரு விஷயத்துல ஆசை வச்சுக்கோமே ஆனால் அது நமக்கு கிடைச்சுட்டோம்னா நம்ம வாழ்ந்து, அப்படி இல்லைன்னா மறந்து பிழைத்தால் நீ அது எங்கே கிடைக்கிறது அதை பத்தி யோசனை பண்ணணும் அப்படின்னு விட்டால் பிழைத்து விடலாம், அல்லது முடிந்து பிழைத்தால் பிராணனை விட்டுட்டு வாழ்ந்து மூணு விதமாக காட்டுகிறார். அதே மாதிரி மறந்து பிழைக்க வேண்டும். மறக்கிறதுனா எப்படி மறக்கிறது, எப்படி நான் அவனை விட முடியும், எப்படி மறக்க முடியும், இங்கனம் நான் மறக்கேன், மறக்கவே முடியாது. காரணம் என்னன்னா அந்த எம்பெருமானை ஞாபகப்படுத்துகிற விஷயங்கள் தான் ஆழ்வார் பரிசரத்தில் திருப்புலி ஆழ்வார் அடியிலே ஆழ்வார் எழுந்தபடி இருக்கிறார். புரிந்து நின்றுகிறாங்க சேவிக்கு பல ஸ்ரீ வைஷ்ணவாள் போறார், சேவித்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் வருகிறார்கள். அப்ப இவாளெல்லாம் பார்க்கிற போது கோவிலில் பெருமாள் வந்து செய்கிற போது கொட்டு கேட்கறது, திருவாரணத்தின் போது திருமணி ஓசை கேட்கறது, இப்படி அவர்களுடைய வேத கோஷங்கள் கேட்கறது, இதெல்லாம் கேட்கிற போது மீண்டும் 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 ஆழ்வாருக்கு எம்பெருமானையே ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கு. அதனால இவா ஹிம்சை இல்லாத இடத்துக்கு போயிடும். ஆழ்வார் நினைச்சார், ஊருக்கு வெளியில ஆழ்வார் தன்னிக்கு ஹவுஸ் கட்ல போன, அங்க ஒரு குட்டி சோர் இருந்தது, அந்த குட்டி சோர் பின்னாலும் முக்காடு கொண்டா வாஞ்சி மதியா போச்சு. இங்க ஒருத்தன் வரவன் கிடையாது, பெருமாளையும் சொல்றவன் கிடையாது, பொலிந்திருக்கிறானே சொல்றவன் கிடையாது, ஆதிநாதான் சொல்றவன் கிடையாது, திருமணி ஓசையும் கிடையாது, டோல் கொட்டுறதும் கிடையாது, சௌரியமா இருக்கு அப்படின்னு உட்கார்ந்தார். ஒரு நிமிஷம் கூட ஆகல அங்கிருந்து ஒரு விறகு வெட்டி வந்தான். அவன் சோமன் தலையில பெருசா இருந்தது, அதை எங்கேயாவது இறக்கி வைக்கணும்னு பார்த்துட்டு வரா, இந்த இடம் இருந்தது அந்த குட்டி சோறு ரொம்ப சௌரியமா இருந்தது, தலைக்கு வந்து சரியா இருந்தா அப்படியே ஸ்லைட் பண்ணி விட்டுள்ள, அதனால வந்தான். அந்த இடத்துல அந்த இதை இறக்கினா இறங்கினது ஆப்பா அப்படின்னு சொல்லணும், பாடான்னு சொல்லணும். அவன் சொன்ன போது ஸ்ரீமன் நாராயணா செல்வ நாராயணா அப்படின்னு சொன்னான். ஆழ்வாரின் தூக்கம் அதிகமா போச்சு. எந்த செல்வ நாராயணனை மறக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த செல்வ நாராயணனை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி இருக்கிறானே செல்வ நாராயணன் என்ன சொல் கேட்டதும் மல்கும் கண்மணி நாடுவும் மாயம் அல்ல நான் கடலும் இடைவே நின்று நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே வாசனம் பாடினார் ஆழ்வார். என்ன பண்ணுடைய கிரகத்துக்கு மூணு நாலு நாள் வரல, என்ன பல இடங்கள்ல பதியாராடங்கள் அங்கேயே போதங்கள்லாம் போடணுமா புஜித்து விட்டு அப்படியே இருக்கும். நாலாவது நாள் எங்கேயும் பதியாராதனத்துக்கு வழி இல்லாத இருந்தது. அப்பதான் கிரகத்து ஞாபகம் வந்தது, நேரம் கிரகத்துக்கு வந்தான். வந்ததும் பத்தினி இடத்துல பசிக்கிறது எனக்கு சாப்பிடும், நாலு நாளா வீடு பக்கமே வரல, வீட்டுல அரிசி இருக்கா பருப்பு இருக்கா ஒண்ணும் அவனுக்கு தெரியல, ஒண்ணுமே கிடையாது, அதனால எதுவும் நான் தருகியே பண்ணல என்றான். பசி தாங்கல, இவ்வளவு பசிக்கிறது இவ்வளவு பசிக்கிறது, நாலு நாள் தனியார் சாப்பிட்டாலும்
அதுல வந்து அஜீர்ணம் அபாரமா இருந்தது. அஜீர்ணம் போறதுக்கு என்ன வழின்னு பார்த்து ஒரு நாள் மருந்து சாப்பிட்டு வந்துட்டான். அதனாலதான் பசி எடுத்து. அப்ப இந்த பசிய பார்த்துன்னு சொன்னா இந்த பசிக்கு அந்த அஜீர்ணமே தேவை. அந்த மாதிரி இந்த செல்வ நாரணான்றதுக்கு பொலிந்திருந்த பிரான் கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த திருப்புலி ஆழ்வாரே தேவலன்னு திரும்பி போயிட்டார். அப்போ ஒரு விறகு வெட்டி சொம தூக்கக்கூடியவன் பகவான்னா என்னன்னு தெரியாதவன் உதர போஷண பரனாக இருக்கக்கூடியவன் அவன் செல்வ நாராயணன் அப்படி சொன்னான். அது பெரு நாராயணன் சொல்லல, ஸ்ரீமன் நாராயணான்னு சொன்னான். எப்படி செல்வ நாராயணன்னு சொன்னான்னு கேட்டால் ஆழ்வார் அங்கே இருந்தபடியாலே ஆழ்வாருடைய இருந்தவன் வேதகப்பன் போலே இவர்கள் ஒருத்த சம்பந்தம் காட்டுகிறார் பிரதோகாச்சாரி. மைதாஸ் கோயில் டச்சுன்னு சொல்றோம், எதை தொட்டாலும் பொன்னாக எதை தொட்டாலும் பொன்னாக. இந்த பாகவதர்களோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் இவர்கள் நம்மையும் பொன்னாக்கி விடுவார். இரும்பையும் பொன்னாக்கக்கூடியதான சாமர்த்தியம் இந்த பாகவதோத்தவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடியது. அதனால்தான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வைபவம் காட்டப்படுகிறது. இப்படிப்பட்டவர் ஆர்ந்து கேட்டால் அளவுனர் ஆச்சரியமா தோற்றம் காட்டியிருக்கிறார். சக்ருத்வதாக்கார விலோகனாசையா திரணீகிருத்தான் உத்தம புத்தி முக்தி விதி மகாத்ம பெருமாம் அவலோக்கியதாம் நயா கணே பிதே எத்விரஹா. எம்பெருமானை ஒரு தரம் உன்னுடைய திருமேனியை காண வேண்டும் என்னும்படியான அந்த ஆசையிலே இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த ஒரு தரம் திருமேனியை சேமித்து விட்டால் போதும் எனக்கு உத்தமமான மோட்சம் வேண்டாம், உலக போகமும் வேண்டாம், மோட்சமும் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள் சக்ருத்வதாக்கார விலோகனாசியா திருணீகிருதான் உத்தம புத்தி. உலகம் மூன்றினோடு நல்வீடு பெண்ணும் கொள்வதென்னுமோ தெளியோர் குறிப்பே திருவாசிரியத்தில் காட்டும். மூலகத்தோடு நல்வீடு அந்த மோட்சம் பெற்றாலும் கூட தெளியோர் குறிப்பு கொள்ளாத அந்த எம்பெருமான ஒரு தரம் சேமிக்கிறது. அதுக்கு சமமா உண்டா? ஆழ்வார் அற்புதமா பாஸ்கம் பாடுறார். ஒன்னொன்று செங்கன் மாலி ஆண்டு எம்பெருமானே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்ற உன் அடியாருக்கு என் செய்வன் என்னே இருக்கு. எப்பவும் நீ மனசுல கவலையோடையே இருக்கு. இவன் வந்து சேவிச்சுட்டானே கை கூட்டானே நான் என்ன பண்ணேன், இவன் வந்து சேவிச்சுட்டானே என்ன பண்ணேன், இவன் சரணாதி பண்ணிட்டானே என்ன பண்ணேன், இவன் ஒரு பூ எடுத்து போட்டுட்டானே என்ன பண்ணேன், இவன் நீயே சரணம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டானே என்ன பண்ணேன், என்னுடைய நாமம் சொன்னானே என்ன பண்ணேன், இவனுக்கு என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு துடிச்சுட்டு இருக்க. உன்னே ஒண்ணு ஒண்ணு கேட்கிறேன், நீ அவளுக்கெல்லாம் எதை கொடுக்குற தெரியுமா? போற பொழிய வைகுண்டம் கொடுக்க, ரொம்ப பெருசா அபாரமா இருக்கக்கூடிய வைகுண்ட லோகத்தை கொடுக்குற. ஆனால் நீ கொடுக்கிற வைகுந்தம் அவ்வளவு ஆனந்தமா இருக்குமோ? எதை வச்சுட்டு சொல்றீங்க? நின்புகளில் வைகுந்தம் சிந்தையிலும் மத்தியதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்ன? உன்னுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஈடுபடும்படியான மனதை விட நீ வைகுந்தம் வைகுந்தம் கொடுக்கிறிய, அது அவ்வளவு பெருசாவா இருக்க போகுது அப்படின்னு கேட்கும்படியான விஷயம்னா அந்த எம்பெருமான ஒரு தரம் சேவிக்கிறதுக்கு மோட்சம் கூட சமானமாவாது அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் திரணீகிருத்தான் உத்தம புத்தி முக்தி மகாத்மா பெருமான் அவலோக்கியதான்மையா அளவுதான் பிரார்த்திக்கிறார். பெருமானே என்னை இப்படிப்பட்ட மகாத்மாக்கள் கடாட்சிக்கவர். எப்படிப்பட்ட மகாத்மாக்கள்னா உன்னை விட்டு பிரிந்தால் துடிக்க முடியாத மகாத்மாக்கள் இல்ல. அவ என்ன கடாட்சி கூட வேண்டாம். அவ யார் கடாட்சி? யாரை விட்டு பிரிந்தால் உன்னால் தரிக்க முடியாதோ அந்த மகாத்மாக்கள் என்ன கடாட்சி? அப்போ எம்பெருமான் எந்த மகாத்மா விட்டு பிரிந்தால் தரிக்க முடியாமல் இருக்கிறானோ அவர் கடாட்சம் அத்தனை வசந்தது, அவர் அத்தனை உயர்ந்தவர் என்று காட்டக்கூடிய. ஒரு பாசம் சொன்னேன், காணவாரா என்னே கண்ணும் வாயும் துவர்ந்து அடியே நானின் நாள் தளர்ந்தால் இறங்கி ஒரு நாள் இயந்தோ. அதோ தொடர்புடைய ஆச்சரியமான பாசம். எட்டாம் பத்துல ஆழ்வார் கண்கள் சிவந்து வெளிய வாய் வாயும் சிவந்து கணிந்து உள்ளே வெண்பல்ல சுடகிறது விலகு மகர குண்டலத்தம் கொண்டல் மன்னன் சுடர்முடியன் நான்கு தோழன் புனிசார்கன் உன் சங்கு கதை வாழ் அழியா உருவன் அடியேன் உள்ளானே
வாச்சரியமான பாசுரம். ஆழ்வாருடைய திருவுள்ளத்துல எம்பெருமான் இருக்கார். எந்த எம்பெருமான் தான்? சங்கு கதை வாழ் ஆழியான். உன் சங்கு கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியே உள்ளான். அழ்வாருடைய அவதாரம் ஐந்தாம் அவதாரம். பொய்யார், பூதத்தார், பேயார், புகழ்மைசை அடியான், அருள்மாறன். தமக்கு முன்பு அவதரித்தவர்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் நால்வரையும் தமது திருவுள்ளத்திலே வைத்துக் கொண்டுதான் உன் சங்கு கதை வாழ் ஆழியா ஒருவன் அடியேனுள்ளான் என்று சொன்னார். அது எப்படி சுவாமி சொல்லுவீர் அப்படின்னு கேள்வி கேட்டேன். குரு பரம்பரா பிரபாவ கிரந்தத்துல பார்த்தோமே ஆனால் முதல்ல சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கும். அந்த ஸ்லோகங்கள்ல பொய்யாழ்வாரை பத்தி காட்டுகிற போது சங்காம்சம் பஞ்சலிங்காம்சம் காட்டுவார், பூதத்தாழ்வார் கதையினுடைய அம்சம் காட்டுவார், பேயாழ்வார் வாழினுடைய அம்சம் காட்டுவார், சுதர்சன ஆழ்வாருடைய அம்சம் திருமணி செய்வீராது. உன் சங்கு கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேனுள்ளான். தனக்கு முன் தமக்கு முன்பு அவதரித்தவர்களான ஆழ்வார்கள் நால்வரையும் தனக்கு திருவுள்ளத்திலே கொண்டு ஆழ்வார் வாசுரம் பாடுகிறார் அப்படின்றது இந்த வாசுரம் ஆச்சரியமான வாசுரம். இந்த பதிகத்துல ரெண்டரை பாசுரம் பகவானுக்கு, மீதி இருக்கிற வாசுரங்கள் எல்லாம் ஜீவாத்மா. அது விட்டோம். இதுல பெருமாளுக்கு கண்கள் சிவந்துன்னு சொல்றாரே என்ன, வாயும் சிவந்துன்னு சொல்றாரே என்ன, கனிந்து உள்ளே வெண்பலிகள் சுடகளுக்கு விலகு மகரமுண்டலத்தன்னு சொல்றாரே என்ன, அதுக்கு என்ன வைபம் இருக்கு அப்படின்னு கேட்டால், எம்பெருமானை விட்டு ஆழ்வார் பிரிந்து இருந்தார், அதனால் ஆழ்வாருடைய நிலை என்ன ஆயிட்டு இருந்தால், காணவாரா என்றே கண் துவர்ந்து வாய் துவர்ந்து சிரமப்பட்டார்கள். மாசுடை உடம்பொழு தலையுதறி வாய்ப்புறம் வெளுத்து ஒருபோதும் உண்டு. அந்த மாதிரி நில ஆழ்வாருக்கு அமைந்தது. அவர் பெருமான் வந்து சேர்ந்தான், பெருமான் ஆழ்வார் ஆலிங்கனம் பண்ணி கொண்டான். உடனே ஆழ்வார் பெருமானுடைய திருமண மண்டலத்தை பார்த்தார். அப்பதான் கண்ணு செவக்க ஆரம்பிச்சு, அப்பதான் வாய் செவக்க ஆரம்பிச்சுதான் பெருமாள், அப்பதான் உடம்பு கருக்க ஆரம்பிச்சுதான். உடனே ஆழ்வார் மயங்கி உழுதுட்டார், மோகித்து விழுந்து விட்டார். 3-6 மாசம் மோகித்தார் ஆழ்வார். பத்துரை அடியவர்களியவன் பிறந்தவாறும் கண்கள் சிவந்து, இந்த 3 திருவாய்மொழிகளிலே ஆழ்வார் மோகித்து விழுந்தார். இதுல கண்கள் சிவந்துல மோகத்துக்கு ஒன்றும் சான்ஸே இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, பிறந்தவாறும்னு பாதி இப்படி பிறந்தையே நினைச்சாக மோகிச்சார். நீ கட்டுப்பட்டையே, எல்லாருடைய கட்டையும் அழுக்கிற நீயா கட்டுப்பட்டிருந்த அழுத, அது மோகிச்சார். ஆனால் கண்ணு செவந்து இருக்குன்னா எத்தனை இடத்த செந்தாமரை கண்ணான்னு சொல்லியிருக்க, கண்கள் சிவந்துன்னு சொல்லிட்டு மோகிப்பானே அப்படின்னா, எம்பெருமானே உன்னை விட்டு நான் பிரிந்து எவ்வளவு துடிச்சேனோ அத்தனை துடிப்போம் என்னை விட்டு நீ பிரிந்து துடித்தாயோ நினைச்சால் அடுத்த கணம் மோகித்து. அப்போ இப்படிப்பட்ட ஆழ்வார் போன்ற ஆத்மாக்களை பிரிந்து பெருமானாலே கணகாலம் இருக்க முடியாது. கணே பிதே அதி துஸ்ஸஹ, ஆழ்வார போன்ற எம்பெருமானார போன்ற ராமாவதாரத்துல காலபுருஷன் வந்தான் அவதார சமாப்தி பண்ணணும்னு சொல்றது, சக்கரவர்த்தி திருமணார்கள் நேரம் பேசணும். நான் உனக்கு ஒரு தேவ ரகசியம் சொல்ல போறேன் ராமா, நாம பேசுறதை யாரும் கேட்கக்கூடாது, பேசச்சே ஒன்று வரக்கூடாது. அதனால நீ நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா ஒருத்தர காவல் வை. இந்த லக்ஷ்மணன் இருக்கான், லக்ஷ்மணா வாசல்ல போய் நின்னுக்கோ, யார் யார் இருக்கும். காலபுருஷன் சொன்னா நீ வந்து எத்தனை வருஷம் ஆகி போச்சு, பரவாயில்ல போக வேண்டாமா, இன்னும் இங்கே இருந்தா எப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிக்க போறோம். அந்த சமயத்துல தூர்வாசர் இட்டு வர நாம போய் ராமன் பார்க்கணும். உடனே பெருமாள் மீட்டிங்ல இருக்கார், மீட்டிங்ல இல்லாத இருக்கும் போதே இருக்காரு. பெருமாள் ரியலி மீட்டிங்ல இருக்காரு, பெருமாள் மீட்டிங்ல இருக்கார், அதனால இப்ப பார்க்க முடியாது. உள்ள அனுப்பலன்னா நீ பெருமாள் இந்த அயோத்தி எல்லாத்தையும் சாபத்தாலும் பஸ்மமாக்கிடு.
பயம், சரி நான் போறேன் பரவாயில்ல. ராமன் என்ன கோபிக்க போறான், அவருடைய ஆணையை மீறினு சொல்ல போறார், அதுக்காக எனக்கு விநாசம் வரும், ஆனால் பெருமாளுக்கு விநாசம் ஆகக்கூடாது. அதனால காலபுருஷன் பேச்ச முடிக்க வேண்டிய சமயத்தில் இவர் போனார். அவன் பேச்ச முடிச்சுட்டு பெருமாளுக்கு மாதிரியா பார்த்துட்டான், நக்கலை பார்த்துட்டான் ஒரு பரிகாசத்தோட. ஏன்னா என்னவோ உங்க லக்ஷ்மணன் ரொம்ப அப்படி கிழிச்சிடுவான்னு சொன்னீங்க, இந்த மத்தியான லட்சணத்தை அப்படின்னு ஆகாது. தண்டனை கொடுத்தாக வேண்டும், எப்படி கொடுக்கறதுன்றையும் பேச வேண்டும். பெருமாள் லக்ஷ்மணோட பேசவே இல்லை, பெருமாள் பேசவே இல்லை. அதல்லாமல் எனக்கு வேலைக்காரன் கிடையாது, தம்பி கிடையாது, ஒருத்தன் கிடையாது, உறவன் கிடையாது, ஒற்றுமை கிடையாது, நான் தனியா போயிட்டேன் அப்படின்னு புலப்ப ஆரம்பிச்சார். நிஷ்டோரம் சொல்ல ஆரம்பிச்சார். வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் எல்லாம் அவ்வளவு நிஷ்டோரம் பேசுற எனக்கு யாரு இருக்கா சொல்வாரையும். ஆறாவது ஒருத்தர் ஒரு உபகாரத்தை விட்டாலும் எனக்கு யாருப்பா இருக்கா, எல்லாரும் பண்ணுவா, நம்ம வச்சு விட்டுருவா. இந்த நிஷ்டோரத்தை பெருமாள் பண்ண ஆரம்பிச்சு. பெருமாள் தாங்க முடியுது. பெருமாளத்துல போய் எனக்கு எப்படி தண்டனை கொடுக்கறதுன்னு நீ கவலைப்படுற, நானே தண்டனை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேர சரியவில் இறங்கிட்டார். பெருமான் கொஞ்ச நாள் கூட இருக்க முடியல. உடனே பெருமாள் தெரிவித்த வார்த்தை, அத்தீவாகுங்க விஷயாமி லக்ஷ்மணே எனக்கு பணம் கட்டி. பெருமாள் விராட்டியம் பிரிந்து பத்து மாதம் இருந்தார், இளைய பெருமாளை பிரிந்து ஒரு நாள் இருக்க முடியல, தம்பி போன வழியே தான் செல்வேன் என்று சரியவிலே இறங்கினார். பெருமான் தூக்குவதே கிடையாது. சில பேருக்கு அவாபடுக்கல் படுகிறான் தூக்குவது. இளையபெருமாள் ஆதிசேஷ்மதியோ அவர் இல்லாமல் தூக்கமே வராது. இரண்டாவது இளைய பெருமாளோட கூட இருக்கிறவன் தான் புருஷோத்தமன். புருஷோத்தமன் லட்சணம் என்னன்னா, ஆழ்வார் காட்டார் அனைவது அரவணமே வரப்போ சொல்றாங்க. ஆழ்வார் பகவான் பரம்பொருள்னு சொல்லுச்சு, சேஷசாயித்வம் நச்சத்தேன வினாமித்ராம் லபத்தே புருஷோத்தமன், அவன் இல்லாமல் தூக்கமே அடைவது கிடையாது புருஷோத்தமனான என்பதுவன். புனர்வசூர் புஷ்யம் ஆயின்யம், புனர்வசு நட்சத்திரத்துல சக்கரவர்த்தி திருமணர் அவதாரம், புஷ்ய நட்சத்திரத்துல பரத்தாழ்வான் அவதாரம், ஆஸ்லேஷா நட்சத்திரத்துல உத்தமனான இளையபெருமான் அவதாரம். ரெண்டு நாள் இளையபெருமான் கூட இல்லை, ஆதிசேஷன் கூட இல்லை, பெருமான் தூங்காத அவ்வளவு தவிச்சுட்டான். அதனால அப்ப சங்கல்பம் இல்லாம இனிமேல் முதல்ல படுக்கை அனுப்பிச்சுட்டு நாம போவோம். அதனாலதான் கிருஷ்ண அவதாரத்தை முதல்ல பலராமன் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான அவதாரம் பண்ணி. இப்படிப்பட்ட மகாத்மாக்கள் அவர்தான் பெருமானாக அவதாரம் பண்ணினார். அனந்த பிரசமம் ரூபம் லக்ஷ்மண சதம் பலபத்ர திருத்தீயத்து கலவர் ராமானுஜஸ்மிருதம். அதனால அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் என்னை கடாட்சிக்க வேண்டும், இவர்களைத்தான் சாதுக்கள் சொல்ற. இப்படிப்பட்ட சாதுக்களுக்கு சர்வேஸ்மை தேவாக பலி மாவதன், எல்லா தேவர்களும் பலி சமர்ப்பிக்கிறார்கள், காணிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். திரவந்தி தைத்தியாக பிரணமந்தி தேவதா, இதெல்லாம் வேதவாக்கியம். தைத்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள் திரவித்து போகிறார்கள், உருகி போறாங்கோ இல்லாமல் போயிட்டது, இவ்வயது நம்மால் நிற்க முடியாதே என்று பயந்து நடுங்குகிறார்கள் பிரணமந்தி தேவதா. தேவதைகள் எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் காட்டியிருக்கிறார் யஜ்ஞவராக நான் எம்பெருமான், அவனுக்கு எவ்வளவு நமஸ்காரம் பண்ணணும் ஒரு தரம் பண்ண. ஆனால் யஜ்ஞவராக அவனுடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய மகாத்மாக்களுக்கு ஒரு தரம் பண்ணா போறாது, பல தரம் நமஸ்கரிக்கணும். தஸ்ய யஜ்ஞவராகஸ்ய விஷ்ணோஹோ அமித தேஜசா பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாமபி நமோ நமஹ. அவனுக்கு பிரணாமம் ஒரு வணக்கம் தான், ஆனால் அவனை பிரணாமம் பண்ணக்கூடியவர்களுக்கு நமோ நமஹா பல வணக்கங்கள் என்று காட்டப்பட்டு இருக்கக்கூடியது. வியாக்கியானத்துல ஒரு பாசுரம் ஸ்லோகம் எடுத்து உதாரிக்கிறார். ஒரு நாள் யமகிங்கரர்கள் தான்
வாசக்கயிறும் கையுமாக சித்தமாக தங்கள் வேலையை செய்ய புறப்படுத்தி போகச்சு. எம்கிட்ட சொல்லிட்டு போனோம், எம் உட்கார்ந்துருக்கான், அவர்கிட்ட அந்த நின்ற நிலை கொலையாக அப்படியே ஸ்டிப்பா இருக்கணும் நிற்கணும். ஏன்னா அந்த பொசிஷனுக்கு ஏற்றபடிதான் இவா நடத்தணும். சில இடங்கள்ல நைச்சியம் பாதிக்க கூடாது. ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்தா கூட அவர்கிட்ட சல்யூட் பண்ணச்சே அதுக்குண்டான விடுக்கோடு பண்ணணுமே விடுக்கோடு போட கூட. அப்ப அந்த பொசிஷனுக்கே அவன் போயிட்டு. அதனால நின்ற நிலை குலையாது இருந்தார்கள். இதெல்லாம் யாக்கான் எழுதி வச்சிருக்கேன். நின்ற நிலை குலையாது இருந்தார். அப்ப தன்னுடைய பக்தர்களை, தன்னுடைய அடியவர்களை, தன்மேலக்காரர்களை யமன் பார்த்தானாம். சொபுருஷம் அபிவீட்டியம், தான் சொன்னதை கேட்பவர்களாக இருக்கக்கூடிய, தனது வேலையாட்களாக இருக்கக்கூடியவர்களை அபிவீட்டிய நன்றாக பார்த்தான். பார்த்த பார்வையில தான் சொல்ல போற விஷயம் எவ்வளவு சீரியஸ் தெரியும். கேஷுவலான விஷயம் வந்தா இங்க பார்த்தேன் ஏதோ சொல்லுவேன். சொல்ல போற விஷயம் ரொம்ப சீரியஸா இருந்தா அவன் கண்ணு நேருக்கு நேர் பார்த்து இது எங்கேயாவது போட்டு விட்டுறாரு அப்படின்றது பார்வையிலேயே தெரியும். அந்த மாதிரி சோபருஷம் அபிவீக்கிய வாசகர்த்தம் வதத்தி எமக்கி ரத்திய கர்ணம் போதே காலம் சொன்னா கிட்ட வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு காதுல பரிகர மதுசூதன பிரபன்னா, மதுசூதனனுடைய அடியவர்களாக இருப்பவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள், அவ இருக்கிறவன் போவாது. என் காதல் சொல்லணும் சுவாமி, ஏன் உறக்க சொன்ன? ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தானே இது. இந்த காதல் சொல்ல வேண்டி இவ்வளவு ரகசியமா சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன அப்படின்னு கேட்டார்கள். இதுதான் ஆச்சரியமான வியாக்கியானம். ஆச்சாரியா அற்புதமா வியாக்கியானம் பண்ணி ராஜதார பிராவண்ய நிஷேதமும் அவத்தியக. ஊர்ல ராஜா இருக்கான், அவனுக்கு பத்னி ரொம்ப அழகா இருப்பாள். அந்த பத்னியின் இடத்துல ராஜா பிரீத்தி பரிபூர்ணமா வச்சிருக்கான். வேற யாரும் ராஜாவும் போல பிரீத்தி வைக்கக்கூடாது, வைக்க முடியாது, யாரும் வைக்கக்கூடாது. அதுக்காக இருக்கிறவனாவது எனக்கு ராஜா அவனுடைய மனைவி இடத்த ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? ராஜதார பிராவண்ய நிஷேதம் கூட அவத்தியம். ராஜதார பிராவண்யம் அவத்தியம், அது நிச்சயம். ராஜபத்னி இருந்த ஆசை வச்சு அவ்வளவுதான், எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லிக்கிறது அவத்தியம். அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்களின் நோய்வாய் எடுக்கலாம் போலையும், இவர் ரொம்ப கிரேட் மெர்சி பண்ணி அதனால நீ எடுக்காதேன்னு சொல்றான் போலையும், இந்த மாதிரி வார்த்தை வந்தா இதற்காவது தெரிஞ்சா யமன் கழுத்துக்கு கத்தி வரும். அதனால நமனும் தன் தூதுவரை கூறி செவிக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறார் திருமணி சித்திரா. அற்புதமாக அதை விண்ணப்பம். அப்ப அந்த சிஷியெல்லாம் கேட்டாளா, யம பட்டர்கள்லாம் கேட்டார்களாம். கேட்ட வார்த்தை யம தர்மராஜன்னு உன் பேரு, உமக்கு பிரபுன்னு பேரு, உமக்கு சுவாமின்னு பேரு. அப்படி இருக்கிற போது நீரமோ ஸ்ரீ வைஷ்ணவர்களை பிடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பிரபுன்னு பேர் தான், ஆனா மத்தவாள் தான். மத்தவாளுக்கு நான் பிரபுவே ஒழிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நான் பிரபு அன்று. அப்ப என்ன அப்படின்னு கேட்டார், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எனக்கு பிரபுக்கள், பாகவதோத்தமர்கள் இருக்கிறார்களே அவர்கள் என்னுடைய பிரபுக்கள், என்னுடைய சுவாமிகள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலை. அதைத்தான் அற்புதமாக திறம்பேரின் கண்டி திருவடி நன்னாமம் மறந்தும் புறந்தொழா மாந்த இறைஞ்சியும் சாதுவராய் போதும் என்கிறன்னா, நமனும் தன் தூதுவரை கூடி சேவிக்கும். நான் சொல்ற வார்த்தையை மறுக்காதீர்கள் இளம்பேரின் கண்டி. இப்போ சில பெரியவர்கள் சில வார்த்தை சொன்னால் அது கேட்க வந்து விட்டுட்டு போயிடும். சில வார்த்தைகள் வந்து அதை விட்டுட்டு போக முடியாது. மற்ற வார்த்தைகள்லாம் நீங்க செய்யாத விட்டுருவோங்க பரவாயில்ல, ஆனால் இதை செய்யாமல் விட்டால் நாம் எல்லாருமே போய் திருவடிதம் நாமம் மறந்தும் புறந்துடாமல். ரொம்ப அழகான வார்த்தை. எம்பெருமானுடைய திருநாமத்தை மறந்துட்டாலும் இன்னொரு சம்சர்க்கம் இல்லை. பர்த்தாவோடு ஒட்டத்திருந்தாலும் கூட இன்னொரு புருஷனோடு சம்பந்தம் இல்லை என்றால் பர்த்தாவோடு சேருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த சம்பந்தம் ஏற்பட்டு விட்டதே ஆனால் இந்த வாய்ப்பு போயிடும்.
அதே மாதிரியாக ஸ்ரீவைஷ்ணவனா இருக்கிறவன் எம்பெருமான் மறந்துட்டாலும் கூட மற்றொரு தேவதாந்தரத்தின் சம்பந்தம் இல்லாமல் இருந்தானே, ஆனால் அப்படிப்பட்டவனை நீங்கள் மதித்து செல்லுங்கள். அவன் இருக்கிற இடத்துக்கே போகாதீர்கள், இல்ல போங்கள். போய்விட்டு அவனுடைய திருமாலையினால் பிரதட்சிணம் பண்ணி சேமித்து விட்டு வாருங்கள், இறைஞ்சியும் சாதுவராய் போதும் என்கள். அவந்தமர் எத்தினையர் ஆகிலும் எங்கோர் அவந்தமரே என்பொழுதெல்லாம் நமத்தமரால் ஆராயப்பட்டது. பகவத் பக்தர்களை அவர்களுடைய இல்லத்துக்கு யமன் கிட்டவே வரமாட்டான். செய்த வாழரக்கன் நாளுதப்ப அந்நிலங்கை வேறு செய்து தம்முழன்ப வைத்திடாமையா நீர் செய்து சென்று கொன்று வெற்றி கொண்ட வீரனால் வேறு செய்து தம்முழன்மை வைத்திடாமையா. பெருமாள் விளக்கல்ல, அதனால நான் பண்ண பாவத்தை யமன் எங்கேயாவது எண்ணி பார்த்தாரா? எண்ணி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்படியா. கெழுந்தராயெல்லாம் கேசவாவென்ன நாளும் கொடுங்களை கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகின்றார். யமபடர்கள் கிட்டவே வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கு. அப்போ இவாழிடத்துல உபச்சார புத்தியாக நடந்து கொள்வார்கள் தேவர்கள். புறத்தாழ்வான ஒருத்தன் மடக்கி கல்வி கற்றணும்னு அவரை எப்படியாவது வாய்மாள பண்ணணும். என்ன கேள்வி கேட்டான்னா, தேவதாந்தரங்களை கண்டால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுவீர்கள்? மதிப்போம் மதிக்க மாட்டோம் ரெண்டுதான் பதில். மதிக்க மாட்டோம்னு சொன்னால் அது சாஸ்திர விரோதம். ஏன்னா எந்த ஜந்துவையும் கூட நாம் மதிக்காமல் இருக்கக்கூடாது. நாம் போகிற வழியிலே தேவாலயம் நேர்பட்டதே ஆனால், தேவத்தையினுடைய ஆலயங்களில் கோவில் நேர்பட்டதே ஆனால் அது பிரதட்சிணமா போகணும் தான் சாதம். பிராமணன் தேவாலயம் இத்தியாதி எல்லாம் எதிர இருந்தால் பிரதட்சிணமா போகணும் சாதம். அப்ப அந்த கிரமத்துல பார்ப்போம். ஆனால் தேவத்தைகளை மதிப்பேன்னு சொல்லணும், மதிக்க மாட்டேன்னு சொன்னாரே ஆனால் இவர் சாஸ்திர வசியர் இல்லை, என்ன வைதிகர் அப்படின்னு அவர் தலையில தாக்கிவிடு. மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார், மதிப்போம் அப்படின்னு சொன்னா நீர் என்ன ஸ்ரீ வைஷ்ணவர்னு தலையில தாக்கி. ரெண்டு பதிலுமே டேஞ்சரஸ், ரெண்டு பதிலுக்கும் வந்து குஷி இருக்கு. பொருத்தாழ்வான மடக்கி ஆச்சு அவருக்கு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஆஹா, சதுசாஸ்திர வித்வான் பேரு இவரை மாதிரி பதில் சொல்ல விட்டா அது ஒரு கேள்வி கேட்ட பதியா அப்படின்னு. பொறுத்தாழ்வு என்ன கேள்வி கேட்டேன், தேவதாந்தரங்களை பார்த்தா நீங்கள்லாம் எப்படி நடந்து கேள்விய தப்பு பாருங்க. ஏன் உங்களை பார்த்தா தேவதாந்தரங்கள் எப்படி நடந்துக்கும்னு கேள்வி போ சொல்ற. ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் தேவதாந்தரங்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அதுதான். ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் தேவதாந்தரங்கள் உடனீர் வழிப்பவர்கள், காணிக்க செலுத்துவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவதாபிஷேகம் தான் பஞ்சன்யன் என்பான் ஒரு தேவதாபிஷேகம். அவன் வந்து கோபிமார்களிடத்திலே, கோபிமார்களே உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அவனுக்கு கையோலை செய்து கொடுக்கும்படியான் வாசம் தான் ஆழிமழை கண்ணா. ஒன்னு நீ கைதரவே ஆழியொழுக்கு முகந்து கொள்ளார் தேறி ஒளி முதல்வன் உருவம் போல் நிகழ்த்து பாழியங்கோளுடைய பத்மநாமன் கையில் ஆழிபோல் பின்னி பலங்குறி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ந்து உதைத்த சரமணி போல் வாழ உலகினை பெய்திடாய் நாங்களும் மாறுகளை ஈராட மகிழ்ந்தேனோ என்பார். திருப்பாவைக்கு சுவாபதேச அர்த்தம் பாழ்த்தான சுவாபதேசங்கள் பல இருக்கு. இதுல மேகம் அந்த வழியில் தான் காட்டப்படும். மேகம்னா ஆறு ஆண்டாள் மேகத்தை தொது விடுற வெண்ணீர மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள் தென்னீர்வாய் வெங்கடத்தின் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முறைக்குவற்றில் துரிசோர சோர்வேனே வெண்ணீர் ஈழழிக்கும் இருதமக்கோர் பெருமை. இந்த பத்து பாட்டுல வெங்கடக்கோன் விடுதூதில் விண்ணப்பம் மேகத்தை தூது மேகம்ன்றது ஆறு அப்படின்னு கேள்வது. சாதாரண மேகம் எல்லாம் போய் தூது சொல்லாது, அது அண்டாவது ஆழ்வார்கள் தூது விடுகிறார்கள் என்றால் சேர்ப்பாவை பட்டிகளாக்கி ஞான கர்மங்களை செலவிட்டு
குரு சப்ரமச்சாரி புத்திர சிஷ்யத்தானே பேசு. சேர்ப்பாரை பட்சிகளாக்கி சேர்த்து விடுபவர்கள் தான் பட்சியாக. அன்னம்ன்றார், நாவை என்றார், கொக்கு என்றார், குருகு என்றார், குயில் என்றார், மயில் என்றார், மேகம் என்றார். இது மொத்தம் ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்கள் மேக துல்லியர்கள். அதுவும் ஆண்டாள் மேக விடுப்பது விடுகிறாளே, அவர் எந்த ஆச்சாரியன்னா எம்பெருமானா காஞ்சிபுரம் சுவாமி ஆச்சரியமா திருவச்சு காட்டு. விண்ணிலம் மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள். மேலாப்பு விரிக்கிறதுன்னா என்ன? சென்றால் குடையாம் அதிசயம். அதனால ஆண்டாள் எம்பெருமானாரை தூது விட்டார் முதல் பாசுரம். இரண்டாவது பாசுரம், மாமுத்த நிதி சொரியும் மாமுகில் காரை. எம்பெருமானார் நிதி சொரிந்தார் போல ஆறு சொரிய ஒன்பது கிரந்தங்கள். நவன் நிதின்னு சொல்லுவான், நவரத்னம் சொல்லுவான். வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், வேதாந்த சங்கிரகம், ஸ்ரீபாக்கியம், கீதா பாக்கியம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம், நித்யம். ஒன்பது நிதிகள் சொல்லித்தார். ஒளிவண்ணம் வளைசிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையாறு தென்னை கீழடியை பொயினவால் குளிரடி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம்பாடி அரியத்த மேகங்கள் அரியத்த கருணையை நிரம்பியிருக்கிற மேகங்களே. கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியன் ஆரம்பமே எம்பெருமானாரிடத்துலதானே. இப்படி ஒரு ஒரு பாசுரத்தையும் எம்பெருமான பரமாக நிர்வகித்து காட்டியிருக்கிறார் காஞ்சிபுரம். அதை தவிர ஆச்சாரிய விதயத்துல மேகத்துக்கு சுவாபதேசார்த்தம் காட்டுகிற போது பூண்ட நாள் சீர்கடல் சீர்கடலையுள் கொண்டு திருநேனி நன்னிறமுத்து உயிரழிப்பான் தீர்த்தகராய் எங்கும் தெரிந்து ஞானப்பிரதத்தை பூரித்து தீங்கிண்டி வாழ நிதி சொரிந்து கொடுத்தது நினையாதே லஜ்ஜித்து வெளித்து ஒழித்து கண்டு உகந்து பரசமர்த்தியக பிரயோஜனரான அன்பு கோரும் அடியவர் உயிரியாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார். இவ மூணு பேருக்கு அன்பு கூறும் அடியவர். அங்கரும்பி கண்ணீர் சோர்ந்த அன்பு கூறும் அடியவர்களுக்கு ஆரம்பமான தன்மை. திருவங்கியாழ்வார் பாசம், திருக்கோவிலூர் பாசம். இந்த பாசுரத்துல திருக்கோவிலூர் பெருமான் ஆறுமுகமாய் இருக்கிறார். யாருக்கு ஆறுமுகமாய் இருக்கிறான்னால் ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவருக்கு. யாரவா? யார் யார் பெருமானுக்கு அன்பு வைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் ஆறுமுகம்னு சொல்லிட்டான். அப்படி இல்ல, அந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான அர்த்தம் இருக்கு. கண்ணீர் சோரும் அடியவர், அன்பு கூறும் அடியவர், அடியவர் மூணாவது இருந்துக்கும். கண்ணீர் சோறுபடி அவர் கண்களில் ஜலம் பெருக்கிற அடியவர். ஆரவன்னு கண்டா பழுதே பலமகளும் போயினவன் அஞ்சு எழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன் பொய்யாள் வரலாம் சொன்னார். இவ்வளவு நாள் அந்நியாயமா போயிடுத்தேன் அப்படின்னு அழுதேன். இவர் கண்ணீர் சோறுபடி அவர். அதுக்கு மேல அன்பு கூறும்படி அவர். ஆரம்பம் அன்புதான், முடிவும் அன்புதான், பூதத்தாழ்வார் அன்பு கூறும்படி அவர். அன்பே தடையான ஆரம்பிச்சார், அன்பு பிடிச்சார். அடியவர், அடியவர்னா யாரு? பெருமாளுக்கு மாத்திரம் அடியவனாயிருக்கிறோம். அடியவன் சேர்த்து அடியவனா இருக்கிறோம் தான். நம்முடைய சம்பிரதாயமே மிதுன சேகரத்தான் சொல்றோம். நாமெல்லாம் மிதுனாயனாய் ஏகாயனன்னு ஒருத்தர் இருக்கா, அவன் விராட்டி உருவத்துக்கு மாட்டான். பெருமான் மாத்திரம்தான் உணவு. ஆனால் அவெல்லாம் மிதுனாயனாய். அப்போ விராட்டி வைபவத்தை எடுக்கச்சே காட்டினவர் திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழ் மறுக்க நீளமும் கண்டேன் என்று விராட்டி வைபவத்தோட ஆரம்பித்தவர் அவர் அடியவர். இவருக்கு ஆரம்பமாக இருக்கிறார். அவன் முதலாழ்வார்களை மேகம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்படியாக. அடுத்தபடியாக உரையிலிடாதவர். உரையிலிடாதவர்னா உரிமினவாளை உரையிலிடாதவர். திருமச்சியாட்டம் அவர் வேலை என்னன்னா எம்பெருமானுடைய பரத்வத்துக்கு விரோதமாய் யார் சொல்றார்கள்? பகவத் பரத்வத்துக்கு விரோதமாக தேவதாந்தர பரத்வம் யார் சொல்லுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களையெல்லாம் வாய் மூடும்படியாக பண்ணக்கூடிய நிலை அவர்களை கண்டிக்கிறதுக்காக வாழத்துறை கையில் வச்சிருக்காரா? உருவினவாறை உரையிலிடாதவர் திருமேசியாழ்வார். அதற்கு அடுத்தபடியாக உயர்கை அருள்மாறி திருமங்கியாழ்வார். காரார் உயர்கை கலிகன்னி குன்னா வரிமாறை ஊர் என்பதோடு வந்தார்.
அருள் மாறி அரட்டமுக்கு அடையாளம் செய்யா என்ன இயற்கை அருள் மாறின்னு சொல்றது திரும்பி ஆழ்வார். அவருக்கு அடுத்தபடியாக குழந்தைகள் கொண்டல் இராமாபுசன். குழந்தைகள் கொண்டல் என்ன எம்பெருமான் காட்டப்படும்படியாகி அப்படி பார்க்கிற பொழுது இவரை தான் மேகம்னு சொல்றா. இப்படிப்பட்ட மேகம் தான் வந்து ஆண்டாளிடத்திலே இறங்கி நின்று என்ன வேணும்னு கேட்டார் அப்படின்னு அர்த்தங்கள். இது சுவாபதேசமாக அமைந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான அர்த்தத்தை பெரியவர்கள் காட்டியிருக்கிறார். இது மேல நம்மாழ்வார் இதில் கூட சேர்த்துக்கணும். ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம், லக்ஷ்மி நாதாக்கிய சிந்தோ சடல் ஜலதாக பிராப்திய காரூண்யம். பெரும்புற கடல் பகவான் தான் கடல். அந்த கடலிலே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நம்மாழ்வார் என்னும்படியான மேகமானது வாங்கிக் கொண்டு நேர ஆகாசத்திலே சென்றது. அங்கிருந்து நாதமுனிகள் என்னும்படியான மலை கொடுமுடியிலே வருஷித்தது. லக்ஷ்மிநாதன் என்னும்படியான கடலிலிருந்து கருணை என்கிற தீர்த்தத்தை நம்மாழ்வார் என்கிற மேகமானது நேராக எடுத்துக்கொண்டு நாதமுனிகள் என்கிற கொடுமுடியிலே வருஷிக்க அங்கிருந்து அது அற்புதமாக இரண்டு அருவிகளாக வந்தது. உயர்கொண்டார் வணக்கால் நம்பிகள் என்று அதற்கு அடுத்தபடியாக ஒரு வெறுத்த ஆறாகத்தான் மாறியிருக்கக்கூடிய நிலை அற்புதமாக சொல்லப்படுகிறது. ஆளவந்தார் என்னும்படியாக ஒரு நீர்நிலையாக அங்கிருந்து ஐந்து வாய்க்கால்களாக பிரிந்தது. பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருவரங்கப் பெருமாளரையர், திருமலை அண்டார் என்னும்படியான ஐந்து அருவிகளாக பிரிந்து வந்து கடைசியில ஒரு பெரிய ஏரியிலே வந்து நெங்கிற்று. அந்த ஏரி தான் எம்பெருமானாராக ஏரி. அந்த ஏரியிலிருந்து 74 மதகுகள் மூலமாக 74 சிம்மாசனாதிபதிகள் மூலமாக உலகத்தில் நாம் வாழ்விப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் என்னும்படியான இந்த தானியத்தை விளைவித்துக் கொண்டு வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய பயிர்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தீர்த்தம். அப்ப இதுல மேகம்னு சொல்லுவோமே ஆனால் ஆழ்வாரே மேகம்னு சொல்ல வேண்டும். மேகம் பருகின சமுத்திராம்பு போலே நூற்கடல் இவர் வாயினவாய் திருந்தினவாறே சர்வதா சர்வோபஜீவியமா. சமுத்திரத்தில் இருக்கிற ஜலமானது நம்மாலே பருகத்தக்கது அல்ல, சாரமாக உப்பாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே அதற்கனுகுணமாக பார்க்கிற பொழுது அந்த ஜலத்தையே மேகமானது பருகி உமிழுமேயானால் இது எல்லோருக்கும் உபயோகப்படும்படியாக அமைந்திருக்கிறது. அந்த கிரமத்திலே மேகம் பருகிற சமுத்திராந்து போலே நோக்கடல் இவர் வாயினவாய் தெரிந்தினவாறே எல்லாரும் புரிக்கும்படியாக அமைந்திருக்கு. அதனால மேகம்தான் நம்மாழ்வாரையும் சேர்த்து சொல்றார். விசிஷ்ய எம்பெருமானாரை சொல்லும்படியான பாசுரம் என்பதை காஞ்சிபுரம் சுவாமி ஆச்சரியமா ஒரு வார்த்தையாக காட்டினார். முதல்ல வார்த்தை என்ன தெரியுமோ, ஆழிமழைக்கு அண்ணா. ஆண்டாள் எம்பெருமானாரை அண்ணான்னு அழைக்கிறார். ஏன்னா எம்பெருமானாருக்கு கோயில் அண்ணன் பேர். பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னாட்டாழ்வாழிகள் ஆண்டாள் தங்கதானே, அதற்கு குணமாக அமைந்திருக்கக்கூடியது என்று பல அர்த்த விசேஷங்களை பெரியவர்கள் வர்ஜித்து காட்டியிருக்கிறார்கள். மேலாவது பாசுரத்துக்கு போலாம். ஆழிமலை கண்ணா ஒன்னு நீ கைகளவே, ஆழினா சமுத்திரம், சமுத்திரத்தை போலே கம்பீரமாக இருக்கக்கூடியவனை சக்கரவர்த்தி திருமணம் காட்டுகிற போது சமுத்திர இவ காம்பீரியே வல்லீ பகவான் காட்டுகிறார். ஆகவே ஆழினா சமுத்திரத்தை போலே கம்பீரமான வருஷத்துக்கு நிர்வாகனானவனே சொல்ற வருஷம்னா மழை, மழைக்கு நிர்வாகனாக இருக்கக்கூடியவனே காட்டுகிறார். இரண்டாவது ஆழினா சக்கரம் சுத்தி சுத்தி இருக்கிறது, மண்டல வருஷமாக சுழித்து சுழித்து வருஷிக்கக்கூடியவனை அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது ஆழிமழை கண்ணா. ஆக யார் அழைத்தாலும் கோபிமார்களுக்கு கூட கூட கண்ணனு சேர்த்துக்கணும் ஆசை. அதனால ஆழிமழையே சொல்லல, ஆழிமழை கண்ணா. காரணம் என்னன்னா கண்ணன் தான் அந்த மேகத்துக்கும் அந்தரியாமி பஜ்ஜனிகளுக்கும் அந்தரியாமின்னு ஆண்டாளுக்கு நன்னா தெரியும், கோபிமார்களுக்கு நன்னா தெரியும். கோபிமார்களுக்கு கண்ணன் கண்ணன் பரதேவதைன்றது தெரியுமா? அப்படிதான் கோபிகா இருக்க ஸ்பட்டமா காட்டினா கோபிமார்கள். நகது கோபிகா நந்தனோபவான் அகில தேகினாம் அந்தராத்மத்திற்கு கண்ணான்
நீ கோபிகானந்தன் அல்ல, தேகம் படைத்த அத்தனை பேருக்கும் அந்தராத்மாவா இருக்கக்கூடியவர். ஸ்பஷ்டமா கேட்டா இது ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கக்கூடியது. இதைத்தான் பெரியாழ்வார் திருவுள்ளம் பத்தி ஆயர்புத்திர நல்லன் அருந்தெய்வம் பாயசியருடைய பண்புடை பாலகன் மாயனென்று மகிழ்ந்தனன் மாதரே. ஆயர்புத்திர நல்லன் அருந்தெய்வம் தமிழ் பாசுரம். நகல் கோபிகானந்தோபவான் அகில தேகி நாம் அந்தராத்மத்திற்கு இது சம்ஸ்கிருத ஸ்லோகம். ஆகவே ஆழ்மழை கண்ணா ஒன்று நீ கைகளவு, நீ உன்னுடைய கொலையை மறுக்கலாகாது. நீ எப்படி இருக்கணும்னா எங்க கோஷ்டியில பழகினா போல இருக்கணும், பெருமாள் கோஷ்டியில பழகினா போல இருக்கக்கூடாது. புண்ணியம் செய்தவர்களுக்கு அனுகிரகம், பாபம் பண்ணினவர்களுக்கு நிகிரகம், இது பெருமாளுடைய வேலை. அவர் கோஷ்டியில பழகி இருந்தால் நல்லவர்கள் இருந்தால் இங்க மழை பெய்வன், தீயவர்கள் இருந்தால் பெய்ய மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் நாங்கள் ஆறு கோஷ்டி தெரியுமா, சீதா பிராட்டியினுடைய கோஷ்டி. பாபா நாம் வா, சுபா நாம் வா, பதார்கா நாம் பவங்கமா, காரியம் கருணம் ஆகியன கச்சின் அபராதி. விரோதிக்கும் அகப்பட உபன்யாசம் பண்ணுவாங்க, விரோதிக்கும் அகப்பட வாழ்ச்சிக்கு வழி சொல்லக்கூடியவர்கள் நாங்கள். சீதா பிராட்டி ராவணனை பார்த்து, ராவணா ராமனுடைய கையை பிடிச்சுவையன், அவன் காலை பிடிச்சுக்க வேண்டாம், நீ கையை பிடிச்சுவை. மித்திரம் ஔபயிகம் கல்பம் ராமஸ்தானம் சரீசலா வதஞ்சா நிச்சயா கோரம், இப்படிலாம் காட்டக்கூடிய வார்த்தை அமைந்திருக்கு. அதனால ஒன்று நீ கைகளவே, எந்த விதத்திலையும் நீ உன்னுடைய கொலையை கொடுக்கும்படியான தன்மையை ஒழிக்க கூடாது. அவங்க கேட்டானா, ஒரு மழை பெய்யறதுக்கு எங்கிருந்து நான் ஜலத்தை கொண்டு வரணும்? சில பேர் இது செய்யும்னு சொன்னா நான் எப்படி செய்யணும், என்ன ஏது, ஒருப்பட்ட காரியங்க பார்த்து நாமளே பண்ணிடலாம். உனக்கு இவ்வளவையும் சொல்லி நான் உனக்கு செய்ய சொல்லிட்டு அதை நான் வாங்கிக்கிறத நானே போய் பண்ணிட்டு. இப்ப இந்த இடத்துல நான் எங்கிருந்து ஜலம் பண்ண வேண்டும்னா, ஆழியுள் பூக்கு. இந்த ஆழின்னா வெறும் கடல் இல்லை, சமுத்திரம் வேற சாகரம் வேற. சாகரம்ன்றது ஒரு காலத்துல உருவாக்கப்பட்டது, சமுத்திரம்ன்றது என்னைக்கு இருக்கு, சிருஷ்டி காலத்திலே உருவானது சமுத்திரம். சாகரம் பிற்காலத்துல உருவாக்கப்பட்டது, சகர புத்திரர்கள் தோன்றின குழிதான் சாகரம். ஓஷன் வேற, சீ வேற, அரேபியன் சீ, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன். ஓஷன்னா சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்குள்ளே புக வேண்டும், சகரர்களின் குழியிலே புகழாகாது. சரி, எவ்வளவு எடுத்துட்டு வரணும், மண்ணுதான் மீதி நிற்கணும், மீதி நாட்டணும், மண்ணே சேட்டிக்கும்படி செய்ய வேண்டியதுதான் வியாக்கியானம் இருக்கு. அப்படின்னு தெரிவிக்கும்படியான விஷயம், மண்ணே சேட்டிக்கும்படியா ஆழி உப்புக்கு முகந்து கொடு, பார்த்து நீ சந்திக்கணும். உன்னுடைய சத்தத்தை கேட்டு நாம் நோன்பு நோக்கணும்னு நினைச்சேன், பத்தஞ்சி என்கிற தேவத்தை தான் மழை வழி உட்பட்டு விட்டான் அப்படின்னு நாங்க சந்தோஷிக்க வேண்டும். எது போதுன்னா, திருவடி அனுப்பிவிட்டு இருக்கக்கூடியவர்களான வானர வீரர்கள் கடற்கரையில உண்ணாவிரதம் இருந்தார்கள், அனசனத்திலே தீட்சித்த முதலி. எல்லாரும் மாணவர்கள் அப்படியே ஒருத்தரும் சாப்பிட மாட்டோம், திரும்பி சுக்ரீவன் போனா அவன் நம்மளை கொண்டுடுவான். நாள் கடந்து போச்சு, ஒரு மாச காலம் போயிடுத்து, அப்படியே படுத்துட்டு இருக்க வேண்டியதுதான் எல்லாம் உட்கார்ந்து. அப்ப அங்க சம்பாதி வர சந்தோஷம், என்ன சந்தோஷம்னா உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்ம எத்தனை வானரங்கள் செத்து கிடக்கிறது, எவ்வளவு சந்தோஷம், எத்தனை நாள் சாப்பிட்டு இருக்கலாம். இந்த கழுகுக்கும் யானைக்கு தான் வித்தியாசம், யானைக்கு உடம்புல தன்னுடைய ஆகாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய சக்தி தனக்கு இல்லைன்னு தோன்றிட்டு ஆனால் காட்டுல பொதைமணல போய் அறிவிடுவோம், சக்தி இல்லாத சனகாலம் இருக்கக்கூடாது. இந்த கழுவு இருக்க ரொம்ப நாளைக்கு இருக்கணும், ஏதாவது ஒரு பறவை பொத்து கழுவிடாதா, அதை சாப்பிட்டு இருக்கலாமே, ஏதாவது இந்த போறவர் நண்டாவது விடாதா, அதை சாப்பிட்டு இருக்கலாமே அப்படின்னு கழுவுக்கு வெகு நாட்கள் உயிர் வாழணும்னு ஆசையா அமைந்திருக்கு. அதனால இது இன்னும் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழலாமே அப்படின்னு சந்தோஷம்.
அந்த சமயத்துல ஐயோ இந்த கழுகமா இது ஆட்டுன்னு நான் சாக போறேன். ஜட்டாயோ எவ்வளவு பாக்கியம் பண்ணினவர், ராமனுக்காக ராவணன் எதிர்த்து யுத்தம் பண்ணி அவர் சண்டை போட்டு பிராணம் விட்டார். நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே தங்களுக்குள்ள பேசுறார். அப்பதான் அந்த சம்பாதிக்கு ஐயோ நம்ம தம்பியை பத்தி பேசுறாரே என்ன விஷயம் கேட்டு அவர் இடம் சொல்றது. அப்ப திருவடி புறப்பட்டு போய் திருப்பி வர வரைக்கும் இவ அத்தனை பேரும் உண்ணும் சாப்பிடாமல் அனசனத்தில் அனசனம் தான் உண்ணாமல் போராட்டம் வடக்கு இருந்தது தமிழ் சொல்லுவோம். அதுவே நோற்றத்தான் இருந்து கொண்டு உண்ணாநோன்பு நோற்று பட்டினி போர் செய்து கொண்டு அந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை இப்போ திருவடி திருப்பி வரச்சே தோணித்தான். நம்ம சீதையை சேமிச்சிட்டோம், சீதையை சேமித்து விட்டோம்னு அவளுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டோம். ஆனால் அவ இத்தனை நாள் சாப்பிடாத அங்க உட்கார்ந்து இருக்கா, இப்ப சந்தோஷமா வந்து விடுவாளேன்னு தோணித்தான். அதனால அங்கிருந்தே கர்ஜித்தாராம், அபாரமான கர்ஜனை அவர்களுடைய மனசு தவிர்க்கும்படியாக துளிர்க்கும்படியாக அற்புதமான கர்ஜித்தாரா ஆகவே முகந்து கொடு பார்த்து அது மேல ஏறி ஒன்று சப்த சந்தமா இருக்கிறாட்சம் ஏறதுன்னா என்னது நிதானமாக நீங்க கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டா வேகமா போயிடும். கையில பையே இல்லாத மலை ஏறணும்னா சுலபமா ஏறலாம். கையில ஒரு 15 கிலோ பைய எடுத்து மலை ஏறணும். அந்த மாதிரி ஜலம் முழுக்கணி எடுத்துக்கொண்டு ஏறுகிற போது நிதானமாக ஏறுவார். எவ்வளவு நிதானமானா கர்ப்பிணிகள் சுரமேறுவா போதே, பூர்ண கர்ப்பிணிகள் மலைக்கு மேலே ஏறுவார்களே ஆனால் அவ எவ்வளவு நிதானமாக ஏறுவார்களோ அத்தனை நிதானமாக நீ ஏற வேண்டும். முகந்து கொடு ஆற்று ஏறு. சரி, அத்தனையும் தீர்த்தம் முழுவதும் உன்னுடைய சரீரத்திலே இருக்குமே ஆனால் நீ எப்படி இருப்பாய் என்றால் கருத்து இருப்பாய். எவ்வளவு கருத்து இருக்க வேண்டும் என்றால் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழிக்கால முதல்வனாய் அமைந்திருக்கக்கூடியவன் ஊழி முதல்வன். அந்த பிரளய காலத்திலே அந்த எம்பெருமானுடைய திருமேனி அபாரமாக கருத்து இருக்கும். கருக்கொண்ட பயிர் போதே, நன்றாக கருக்கொண்டு இருக்கக்கூடிய பயிர், அதாவது பயிர் விளையச்சு நீங்க பார்க்கலாம் வெளும் பச்சையா இருக்கும். ஆனால் அது கதிர் விழும்படியான காலத்துல கரும்பச்சையாகிவிடும். அது கிராம பக்கத்துல பார்த்தது கரும்பச்சையாக நெல் பயிர்களாக இருந்தது. அப்போ மெய் கருத்து ஒளி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அங்கதான் ஒரு ஆச்சரியமான அர்த்தம் காட்டுகிறார். மேகமே நீ உடம்பு கருக்கலாம், ஆனால் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில் இருக்கக்கூடிய கருணை ஒரு நாளும் வர முடியாது. அவனுடைய கருணை அந்த கருணை தான். எம்பெருமானுடைய கருணை என்ன? ஊழி முதல்வனுடைய உருவம் போல் மெய் மட்டுமே கருத்து. ஊழி முதல்வனுடைய ஹதயம் கருணையுடன் கூடினது. ஒரு பெரிய சிருஷ்டியில் யோகபத்தியம் அனுகிரக காரியம். யோகபத்தியம்னா ஒரே காலத்துல பண்ண எம்பெருமான் இத்தனை சேதனர்களையும் அவருடைய கர்மானுகுணமாக சிருஷ்டிக்கிற போது ஒரே காலத்திலேயே சிருஷ்டிக்கிறார். அது அவனுடைய அருள். எம்பெருமானுடைய சிருஷ்டியே அருள் தான். என்ன சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் ஈஸ்வர கைங்கரியத்தையும் மறந்து இழந்து இழந்தோம் என்கிற எழுவும் எண்ணிக்கை சம்சாரமாக பெருங்களிலே நோவுபடுது. அப்படி இருக்கிற ஒரு பிரளய காலத்தை நாம எப்படி இருக்கும் தெரியுமா? மூலப்பிரகத்துல ஒட்டிட்டு இருக்கும். உடம்பே கிடையாது நமக்கு. இப்ப உடம்பு பூர்ணமா இருக்கிற போது ஏதோ ஒரு பாகம் வேலை செய்யலைன்னு ஒரு கண்டு வேலை செய்யல, ஒரு கை சரியா ஒர்க் பண்ண முடியல, அல்லது ஒரு கால் ஒர்க் பண்ண முடியல. சரீரத்துல ஏதாவது ஒரு பாகம் நமக்கு கட்டிருந்தாலும் கூட நம்ம எவ்வளவு துக்கப்படும். சரீரமே இல்லாத போச்சுன்னா எவ்வளவு துக்கம். அதை யோசனை சரீரமே இல்லாமல் போய்விட்டதே ஆனால் எவ்வளவு அபாரமான துக்கம். ஒரு கதை ஞாபகம் வருது. முன்னாள்லதான் டூ வீலர் சைக்கிள் இருக்க பைசைக்கிள் அதுக்கு ராத்திரி வேலை போறதாங்க வழக்கு அதுக்கு டைரமா லைட் இருக்கணும் எண்ணெய் விட்டு போற லைட்டு
அந்த மாதிரிதான் விளக்கெல்லாம் இருக்கும். என்ன பண்ணினா சைக்கிள்ல விளக்கே இல்லாத போன, விளக்கே இல்லாத போனா அப்ப காவல்துறை பிடிச்சிருவாங்க, போலீஸ்காரா பிடிச்சிருவாங்க. உடனே அவன் மடக்கி பாரு, சைக்கிள்ல லைட்டே இல்லை, நீ வந்து இந்த மாதிரி போற, லைட் இல்லாத சைக்கிள்ல போய் நியாயமா ஃபைன் கட்டுற, என்ன சைக்கிள்ல லைட் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன நீ இந்த மாதிரி சொல்றீங்க, எனக்கு பின்னால் ஒருத்தர் சைக்கிளே இல்லாத வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உடம்புல ஒரு பாதை இல்லைன்னாலே அவங்க துக்கமா இருக்கு, உடம்பே இல்லைன்னா உடம்பே இல்லைன்னா அவ்வளவு துக்கம். வஸ்துதான் இது சாதாரண இரகொடிந்த பட்சி போதே நம்ம ஆச்சாரியார் காட்டுவார். அந்த காலத்துல பகவான் சிருஷ்டி பண்றானே அதுவே அவனுடைய கருணை. இவருக்கு உடம்ப கொடுத்தோமே, ஆனால் சாஸ்திரத்தை படிச்சு பார்த்து நம்மளை அடைவதற்கு வழி கிடைக்குமே அப்படின்னு உடம்ப கொடுக்குறான். அப்படி கொடுக்கிற போது ஒரே காலத்திலே எல்லாருக்கும் கொடுக்குது அவருடைய அனுகிரகம். என்ன சொல்லி ஒரே காலத்துல எல்லாருக்கும் கொடுக்குது அனுகிரகம் அப்படின்னா, இப்ப அவரவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்றபடிதான் கிரகம். சிருஷ்டி ஒரு நாள்ல பண்ணுகிற போது ஒரு ஜீவாத்மா மாத்திரம் இன்னும் 100 வருஷம் கழித்து பிறக்க வேண்டும் அவனுக்கு கர்மத்தை இருக்கு. அவன் கர்ம பிரகாரம் 100 வருஷம் கழித்து பிறக்க வேண்டும். அவனுக்கு 100 வருஷம் அட்வான்ஸ் ஆயிடுதா பிறப்பு. இந்த 100 வருஷம் பிறப்பு அட்வான்ஸ் ஆயிடுச்சுனால் அவன் மோட்டம் போது 100 வருஷம் அட்வான்ஸ் ஆகுதான். இது கர்ம தான். யோசனை பண்ணி பார்த்தா ஆச்சரியமான விஷயம். சிருஷ்டியின் யௌகபத்யம் அனுக்கிரக காரியம். அப்படி ஒளி முதல்வன் உருவம் போல் அவன் ஒளி முதல்வனான காலத்துல அவன் கருணையோடு கூடி இருக்கிறான், ஒளி முதல்வனான காலத்துல அவன் கருத்தவனாகவும் இருக்கிறான். கருத்தவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கிற போது அவனுடைய கருணையை உன்னால கொள்ள முடியாது, கருப்பு நிறத்த மாத்திரம்தான் கொள்ள முடியும். முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே அழுவார் காட்சா. முன்னீர் 3 நீர்களை உடையதான இந்த உலகத்தை படைத்த என் மேகவர்ணனே. அப்ப எம்பெருமான் பிரளய காலத்திலே சிருஷ்டி உண்முகனான சீலே கருத்திருக்கிறான் என்னும்படியான அந்த அற்புதமான விஷயமானது காட்டப்பட்டிருக்கிறது. ஒளி முதல்வன் உருவம் போது ஒரு ஆச்சரியமான ஐதிஹியம் காட்டுறார் பராசர பட்டருடைய ஐதிஹியம். திருவரங்கத்தெம்பெருமான் நாச்சியார் திருக்கோலத்தை சேர்க்கிறார். திருவரங்கத்தெம்பெருமானுக்கு பராசர பட்டருடைய சர்டிபிகேட் வாங்கிட்டாதான் திருப்பரிவட்டம் அவருக்கு பொருந்தது விட உனக்கு நல்லா பொருந்து. இதுதான் கோபிமார்கள் சொல்றார், குருந்திடை குறைமணியாய் கண்ணா, நாங்கள்லாம் புடவை உடுத்திக்கிறதுக்கு பிறந்தவன், புடவை உடுத்த பிறந்தால பிறவாகிறான். அப்படிப்பட்ட நீ இந்த புடவைகள்லாம் தோல்ல போட்டு இருப்பில கட்டிட்டு நல்லா இருக்கு, அதனால இந்த திருக்கோலத்தை கலைக்க விரும்பல, இதுக்கு மிஞ்சின புடவைகளை மரத்தில் தொங்க விட்டுருக்கிய, அதையாவது குறுந்திடை கோரிபடியா அப்படின்னு சொல்லும்படியான நிலையாக அமைந்திருக்கக்கூடியது என்ன காட்டக்கூடிய அற்புதமாக காட்டுகிறார்கள். ஆகவே அப்படி பார்க்கிற போது ஸ்ரீரங்கநாச்சியாருடைய புடவை அவளை விட உமக்கிடம்தான் பொருந்தது. அவருடைய திருவாபரணங்கள்லாம் அத்தனையும் பொருந்தது. காரை போனும் கண்ணாடி காணும் தங்கையில் வளைவுக்கும் கூரை உடுக்கும் அயக்கும் எல்லாம் ஒரு திருவாபரணம் விடாத மொத்த தேவர்களுக்கும் பொருத்தமா இருக்கு. ஆனாலும் அப்படின்னு திருவரங்கத்து முறை பக்கரா போச்சு. ஆனாலும் சொல்றாரு கடாட்சம் ஸ்ரீரங்க நாச்சியார் என்னை கடாட்சிக்கட்டும். அந்த ஸ்ரீரங்க நாச்சியாருடைய கடாட்சம் இருந்து விட்டதே ஆனால் எம்பெருமான் ஒன்னும் பண்ணவே முடியாது. எம்பெருமானால் நம்ம அழிக்கவே முடியாது.
அழிக்கணும் பூர்ண சங்கல்பம் பண்ணிட்டாலும் சத்திய சங்கல்பனுடைய சங்கல்பமும் குலைந்து ஆகவே ஊழி முதல்வன் துருவம் போல் மெய்கருத்து வாழி அம் தோளுடை பத்மநாபம். வாழினா இடைமுடைத்தாய் அமைந்திருக்கக்கூடியது, அம்னா அழகியதாய் அமைந்திருக்க. பெருமானுடைய திருத்தோள் எங்க தேவப்பெருமாளுக்கு திருவரங்க தம்பது நாள் தெரிவிக்கிறார். திருவரங்க தம்பதினார் எந்த நாள்ல காஞ்சிபுரம் வந்தார்னு தெரியல, அவர் காஞ்சிபுரம் வரல, சீரங்கத்தோடையே இருந்தவர். அவருக்கு தேவப்பெருமாளை பத்தி எப்படி தெரியும்னா, எம்பெருமானார் அடிக்கடி திருவரங்க தம்பதினார்கிட்ட எங்க தேவப்பெருமாள் எப்படி இருப்பார் தெரியுமா, எங்க தேவப்பெருமாள் எப்படி இருப்பார் தெரியுமா அப்படின்னு சொல்லுகிறான். அதனால் அதற்கூடமாக பாசனம் பாடுறார். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோருடன் போ இன்னொரு நந்தியை காண்டகத்தோழன் தன் நத்தியூர கல்லணைக்கு கொண்டவர் பாழர் இராமாம்சனை பொருந்தினமே ஆக காண்தது தோல் அண்ணன் காணத்தக்க திருத்தோள்களை உடையவனான அந்த சுவாமி அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய விஷயம் தான். நீங்க தேவப்பெருமாள பின்புக்கு அவன் போய் சேவிச்சா தெரியும், சோரி நாலு தோளும் தனியா சேவையா ரொம்ப அழகாக இருந்தது. சில கால விசேஷங்கள்ல திருமஞ்சன காலத்துல பெருமாளை சேவிக்கணும், தேவப்பெருமாள் திருமஞ்சனமே ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப பரம வைத்தியமா அந்த திருப்பறி வட்டம் மாத்திப்பா ரொம்ப அழகா இருக்கும். திருமஞ்சனம் ஈரவாட ஆயிடுத்தூர் அதுக்கப்புறம் புதியதான ஒரு நல்ல பட்டு வஸ்திரத்தை சாதிப்பார், அந்த பட்டு வஸ்திரத்தை தரைய சேர்த்து சாத்த மாட்டான், எல்லாரும் எதுலையுமே சாத்திப்பார். அது எப்படின்னா ஒரு பரம வைதிகன் தான் வஸ்திரம் மாத்துவது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அந்த யஜ்ஞோபவீதத்தை எடுத்து அந்த திருவாயி ஆழ்வான் மேல் அப்படி சாத்தின்றிருந்து சாதாரண வேட்டி உடுத்தி கொள்ளுகிற போது வைத்தியர்கள் கூடுதல் எடுத்து தோழும் ஒரு பழக்கம் அந்த மாதிரி தெரியாது. அது மகாநோமி அன்னைக்கு, அதாவது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பகல் ஒரு ஒரு மணி தாயார் சன்னதி எதுல ரொம்ப அழகா எழுந்தொழுது. ரெண்டு பேரும் திருமணம் நல்ல நிறைய பேர் வந்து சேவித்துக் கொண்டிருப்பார்கள் ஆச்சு. அப்போ பின்பக்கம் போய் நம்ம சேவித்தோமே ஆனால் நாலு திருத்தோள்களும் சேவையாகும். காண்டகத்தோள் அண்ணல் இந்த திருத்தோள்களும் தான் திருவடி ராமாவதாக ராமனுக்கு இருப்பதாக காட்டினார். அயதாச்ச சுருத்தாச்ச பாகவகா பரிகோபமா சர்வபூஷண தூஷார்காக கிமர்த்தம் நபிபூஷித்தாக. இதைத்தான் ஆழ்வார் தாமும் கூட அணி மான தட வரைத்தோள் அடலாடி தடக்கை பாண்டியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆடி போல் பத்மநாபன் பெருமா அவன் கையிலே இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வாரம் போல பீண்டியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய நாபி கமலத்திலே பிரம்மாவை பிரசவித்திருக்கிறார். அந்த எம்பெருமானிடத்துல புத்திர தேஜா ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா கம்பீரமா விரும்பி சிரிச்சுட்டு தான். இப்போ ஒரு புருஷனுக்கு ஒரு குழந்தை பிறப்பா அவருடைய பத்னி பிரசவிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா அப்படியே சந்தோஷம் அப்படின்னு தன்னுடைய சந்தோஷத்தை தான் அதிகம் வெளிக்காட்டி கொள்ள மாட்டான், உள்ளுக்குள்ள அடைக்கி கொண்டிருப்பான். ஆனா அவனை சேர்ந்தவர்கள் இருக்காளே எங்காத்துல குழந்தை பிறந்திருக்கு வாசலை தெளிக்கணும் கோலம் இடணும் அதுக்கு மேல நிறைய பேர் இனிப்பு கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும் மற்றவர்கள் அந்த மாதிரி எங்க பெருமாளுக்கு பிரம்மா பறந்துருக்க அப்படின்னு சுதர்சன ஆழ்வானுக்கு சந்தோஷமா சிரிக்கிறாரா ஆழி போலும் பலம்புரி போல் நின்னதிருந்து மற்றொரு கையிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ பாஞ்சஜித்ய ஆழ்வான் போலே தான் நின்று அதிர்ந்து தாழாவே சாந்தமுதைத்த சரமணி. சக்கரவர்த்தி திருமணார் கையிலே இருந்ததான ஸ்ரீசார்க்கம் எப்படி சரவருஷம் பவர்ஷா என வருஷித்ததோ அந்த சரமழை போல் வாழ பெய்திடாய், உலகிலே பெய்திடாய், வாழும்படியாக உலகத்திலே நீ பெய்ய வேண்டும். அந்த சரமழையானது எப்படி இருந்ததுன்னால் ராட்சசர்களை எல்லாம் அழிப்பதற்காக பிறந்தது, ராட்சசர்களை அழிப்பதற்காக பொழிந்தது. பகவத்கீதையை போல பகவத்கீதை எதுக்கு வந்தது, திருவாய்மொழி எதுக்கு வந்ததுன்னு ஐவரை வெல்வித்து பதிற்றைந்து ரட்டிப்பட சொன்னது
அது பகவத்கீதை அஞ்சு பேர் வாழணும் ஜெயிக்கணும். மீன் பதிற்று ஐந்து இரட்டிப்பாள், பதிற்று பத்து ஐந்து டென் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி இன்ட்டு டூ இரட்டி டென் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு டூ ஹண்ட்ரட் நூறு பேரும் பட அழிவதற்காக கீதையை சொன்னது. நூறு பேர் சாகணும் சொன்னது, அஞ்சு பேர் மாத்திரம் வாழணும் சொன்னது. ஆனால் திருவாய்மொழி நாடாக தோற்றோம் என்று கையெடுக்கும்படியா ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எல்லாரும் வாழணும். ஆக அப்படி அமைந்திருக்கக்கூடிய நிலை அதைத்தான் காட்டுகிறார். தோற்றோம் மடஞ்சம் பெருமான் நாரணர்க்கு இம்மாற்றாமை சொல்லி அழுவோமை நீனழுவே. ஆகவே வாழ உலகினில் பெய்கிறார். இவ்வளவு என் வேலைதானே பஞ்சந்தின் சொல்றோம், இது மொத்தம் என் வேலைதானே அப்படின்னு அவன் சொன்னா நாங்களும் மாறுகளை நீரா. அதனால எங்களுக்கு என்ன லாபம் தெரியுமா, நீ பொழிந்த ஜலத்திலே மார்கள் நீராட்டம் என்னும்படியான நோன்பை நாங்கள் நோக்கோம் என்று தாம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த பாசுரம் பாகவத வைபவம் சொல்லும்படியான பாசுரம். அடுத்த பாசுரம் ஐந்தாவது பாசுரம் பிரம்மஞான வைபவம் சொல்லும்படியான பிரம்மஞான பிரபாவத்தை சொல்லக்கூடியது. இதனுடைய அர்த்தத்தை நாளைய கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். கோட்டியார் எல்லோரும் நண்பர்களுமா பிரார்த்தி. இப்பொழுது இன்றைய நாள் பார்க்க ஆழிமழை கண்ணா வாசுரத்தை அனுசந்தானம் பண்ண வருமாய் பிரார்த்திக்கிறேன்.